Good morning, Mrs. Morning, Moses. MD ka va? Vandu varu ka. Vanakkam sir. Vanakkam. Vanakkam sir. Idamma, un ration card. Thank you sir. Ennala ungalku romba alachil sir. Idu enna ma? 2 maasam munnala un appa ku heart attack vandha bodhu aaspathrikkum office ku alanjena. Adha vida indha alachil romba kammi dhaan. Amma, ration card paathen. Settu ponavanga taata paati ellam uyiroda irukkaangale. ரேஷன் கார்டு பொறுத்த வரைக்கும் இன்னும் உங்க உயிரோட இருக்காங்க சார். தப்பு இல்லையா? கவர்மெண்ட் ஏமாத்து நீ வாங்குற சீனி, கோதுமை, அரிசி எல்லாம் வேற இடத்துக்கு சேர வேண்டியது இல்லையம்மா. குட் மார்னிங் சார். குட் மார்னிங் டு யூ, யுவர் சீசன் டிக்கெட். தேங்க் யூ. யூ ஆர் வெல்கம். குட் மார்னிங் சார். குட் மார்னிங். வாடா சீமந்த புத்ரா. வழியில எம்டி வீட்டுக்கு போயிட்டு தான் வரேன். அடுத்த வாரம் மீட்டிங்ல உன் லோன் சாங்ஷன் ஆயிடும். இப்படி ஒரு எக்ஸ்பிரஷன், இப்படி ஒரு கும்புடு என்ன அர்த்தம்? தேங்க்ஸ் சொல்றியா? ரொம்ப சரி. டேய் பான் பராக் ஜாஸ்தி போடாதடா, கேன்சர் வந்துட போகுது. கேன்சர் பல்லாத கேன்சர் சாங்ஷன் ஆயிடுதோனா இனிமே கேன்சர் வந்த பரவாயில்லை. என்ன சிரிப்பு ஃபைனல் சொன்னேனே மேற்படி போதும். இதுக்கு மேல அபதனம் எதுவும் பேசிடாதீங்க. இந்த வாட்டி ஜாக்பாட் அடிக்கிறேன். ஏண்டா இப்படி ரேஸ் பைத்தியம் பிடிச்சு அலையறீங்க? அது 40 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு சின்ன தப்பு நடந்து போச்சு. என்ன நடந்து போச்சு? எங்க அப்பா எனக்கு ரங்கசாமின்னு பேர் வைக்காம ரங்கபாஷ்யம் அப்படின்னு பேர் வச்சிட்டாரு. அப்படி ரங்கசாமின்னு பேர் வச்சிருந்தா என்ன நடந்திருக்குமா? ரங்கசாமின்னு பேர் வச்சிருந்தா அந்த இடத்துல இருந்து நான் அட்வைஸ் பண்ணிட்டு இருப்பேன். என் இடத்துல இருந்து நீங்க கேட்டு இருப்பேன். திருந்தவே மாட்டிய சிரிப்ப பாரு. திருந்திட்டா மட்டும் ரெண்டாவது வாட்டி சுதந்திரம் கிடைச்சிருவா? வெகுளியா இருக்கார். மாண்டியே மாண்டியின் விளக்கே சொல்லடி அபிராமி. ஐயோ என்னது, சில பேர் பாடுனா வருது, நான் வேணா போகுது. சொல்லடி அபிராமனம்ல என்ன சொல்றேன் தெரியாம ஓடி போச்சு போட்டு. மாமா என்னடா? மாமா அப்ள என்ன மாமா, ஜனங்கள்லாம் ஓடி போயிட்டு இருக்காங்க. பாடுனேன் அதான் அம்மனே காணுமா? நான் பாடி பழகி இருந்தேன்ல, ஏன் கூப்பிட்டு தொலை பண்றேன்? ஒண்ணு இல்ல மாமா, டவுனுக்கு போயிருக்கேன். இதா பெட்ரோலியம் கார்பரேஷன்ல எனக்கு பெரிய வேலை கிடைச்சிருக்குல. என்ன வேலை? பெட்ரோல் எடுக்கத்தான். அது விலகறது தான் எடுத்தாங்க. இப்ப நம்ம ஆளுங்க எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்களோ. அப்படியே மாப்ள, பசிக்கும் போது ஒரு மசால் வடையும் டீ இந்த கிராமத்துல நீ தான் வாங்கி தந்திருந்த. நீ இந்த ஊரு விட்டு போயிட்ட, நிலைமை என்ன ஆகும்? அதனால தான் சொல்ற மாமா, சங்கீதம் சங்கீதம் தெரியாம ஒழுங்கா கருப்பட்டி வியாபாரத்தை பாரு. அப்ப எனக்கு சங்கீதம் வராதா? அந்த அம்மனே வந்து உன் நாக்க இழுத்து வச்சு வேளால ஓமனை எழுதுனாதான் உனக்கு சங்கீதம் வரும். வரட்டா? நாக்கு எழுத்து வச்சு வேலை எழுதுனா பொண்ணு தான் வரும். சார் கூப்பிட்டீங்களா? ஆபீஸ்ல இருக்கிற எல்லா டேபிள் கிட்டயும் போற, என் டேபிள் கிட்ட மட்டும் வர மாட்டேங்கறிய சார். இந்த ஆபீஸ்லயே வட்டிக்கும் வாங்காம வட்டியும் கொடுக்காம இருக்கிற ஒரே பார்ட்டி நீங்க தான். ஹை வோல்டேஜ் பவர். அப்படியா? நீ ஆபீஸ்ல பியூன் தானே? ஆமா. நீ சம்பாதிக்கிற 1000 ரூபாய் சம்பளத்துக்கு மாருதி கார்ல வர்றியாமே? ஆமாம் சார். சம்பாதிக்கிற பணத்துக்கு டாக்ஸ் கட்டுறியா இல்லையே? இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு இன்ஃபர்மேஷன் போயிடுச்சுன்னா கேஸ் தான், போலீஸ் தான், அப்புறம் ஜெயில் தான். உனக்கு ஏன்டி உள்ள போற? போனா என்ன? போனா என்னவா? உள்ள போயிருந்தா தெரிஞ்சிருக்கும். ஏன் எல்லாரும் வெளியில நிக்கிறாங்க? என்னைக்கு இல்லாம நீ பாவாடை சட்டையோட வந்திருக்கல, அதான் பிடிக்கலையா? இந்த புடி கைட்டிடு. ஐயோ ஆம்பளைங்களா இருக்காங்கடி. இருக்கட்டுமே, அதனாலதான் கைட்டுற புடி. என்னடி இது, உள்ள ஒரு டிரஸ் வெளியில ஒரு டிரஸ்? இது எனக்கு, இது வீட்டுக்கு. ஏய் ஜஸ்ட் a minute, இது வர. எக்ஸ்கியூஸ் மீ மேடம். எஸ் ஏ மேடம், வெயில்ல நிக்கிறீங்க? தலை எழுத்து. 4 மணி நேரம், 4 மணி நேரமா கொளுத்துற வெயில்ல நிக்கிறேன். ஏ ஏ ஏ, இந்த ரூம்ல யாரோ பாம் வச்சிட்டாங்களா? பாமா? உங்களுக்கு ஒரு தலைவலி வந்தா கூட ஜண்டு பாம், டைகர் பாம் இது கூட யூஸ் பண்ண மாட்டீங்களே. ஆனா உங்க ரூம்ல பாமா? அது கேட்ட உடனே என் மனசே டமா அடிச்சிருச்சு. அறிவு இருக்கா உனக்கு?
ஏற்கனவே அவங்க மறந்து போயிருக்காங்க கோவே கோவே சாரி மேடம் சாரி என்னாச்சு கேளோ மறந்து போயிருக்கு நேத்துனா half an hour லேட்டா வந்தேன இந்த கேளோ என்ன 4 hours வெளிய நிக்க வச்சிடுச்சு என்னடி சொல்ற எஸ் அந்த பாம் அவங்க ரூம்ல வச்சிருக்கறதா ஃபோன் பண்ணதே நான் என்னம்மா திடீர்னு போன் பாருங்க டிப்பா ஒரு சின்ன பொய் சொன்னதுக்காக எனக்கு டீசி கொடுத்துருவேன அந்த பிரின்ஸ் சொல்லுது சின்ன பொய்யா அப்படின சின்ன பொய் பெரிசா ஒண்ணு இல்ல சார் பிரின்ஸ் ரூம்ல பாம் வச்சிருக்கதா ஒரே ஒரு பொய் சொன்னா இல்லது பாம்பு சின்ன தீபாவளி டப்பாஸ் மாதிரி சரி சாதாரணமா நீ பொய் சொன்னாலே வருத்தப்பட மாட்டியே இந்த தடவை ஏன் அப்படி பெரிய வருத்தம் ஸ்காலர்ஷிப்புக்கு அப்ளை பண்ணிருக்கேன் எம்பிஏ பண்ணலாம்னு ஒரு எதிர்கால திட்டம் ஓ அப்படி ஒரு திட்டமா நான் இந்த குண்டு பிஞ்சு கெட்றா போறேன் பாருமா எனக்கு கெட்ட கோவம் வரும் நான் இருக்கும்போது குண்டு கிண்டுன்னு சொல்ல கூடாதா சரிங்க சார் அதனால நீங்க என்ன பண்ணுவீங்க ஏது பண்ணுவீங்க உங்களுக்கு தெரியாது இந்த ஒரே ஒரு தடவை பிரின்சிபால் கிட்ட பேசி காம்ப்ரமைஸ் பண்ணிடுங்க கண்டிப்பா இனிமே நான் போன்ல எல்லாம் பாம் இருக்கறதா சொல்ல மாட்டேன் அப்ப நேராவே போய் பாம் வெச்சிடுறியா ஐயோ டிப்பா நீங்க போங்க எங்க டிப்பா எப்படி அசத்து போறாரு பாரு ஸ்டூபிட் இடியட் நான்சென்ஸ் அறிவர்க்கா பாம் இருக்கறதா பரளிய கிளப்பி என்ன 4 மணி நேர வெயில நிறுத்திட்டான் தப்புதான் தப்புதான் சொல்றதுக்காக நான் உங்களை இங்க வரவழைக்கல உங்கள மாதிரி ஆளுங்களுக்கு சில பொறுப்புகள் இருக்கணும் ஆமாமா கண்டிப்பா இருக்கணும் அதனால ராஜே காலேஜ்ல இருந்து 2 நாளைக்கு சஸ்பெண்ட் பண்றேன் கரெக்ட் மேடம் நீங்க பண்ணது ரொம்ப கரெக்ட் இடியட் ஸ்டூபிட் நான்சென்ஸ் இட் இஸ் ரிடிகுலஸ் ரூம்ல பாம்பு வச்சிருக்கறதா பரளிய கிளப்பி உங்களை 4 மணி நேரம் வெயில நிப்பாட்டிருக்கறா நீங்க என்ன சாதாரண ஆளா வெளியில என்ன செல்வாக்கு உங்களுக்கு லட்சுமி சதுர்வேதினா என்னம்மா உங்களை போய் 4 hours வெயில இத இந்த மாதிரி ஸ்டூடண்ட்ஸ் வந்து நீங்க சஸ்பெண்ட் பண்ணா போதாது அவங்க டிசி கொடுத்துட்டு வெளிய அனுப்பணும் மேடம் எக்ஸ்கியூஸ் மீ நோ நோ ஏதோ சின்ன பண்ண விளையாட்டு புத்தி தப்பு பண்ணிட்டா என்ன தப்பு பண்ணிட்டா படுக்கிற டைம்ல வந்து என்ன விளையாட்டு கடுக்கு நீங்க கண்டிப்பா டிசி கொடுத்தே ஆகணும் அது இல்ல மிஸ்டர் ரங்கசாமி நல்லா படிக்கிற பொண்ணு ஏதோ நீங்க சொல்றதுக்காக ஒரு 3 நாள் சஸ்பெண்ட் பண்ண முடியாது மேடம் நீங்க எனக்காக அந்த பொண்ணை 5 நாளாவது சஸ்பெண்ட் பண்ணனும் உங்க பொறுப்பு நடிச்ச ரொம்ப பாராட்டு மிஸ்டர் ரங்கசாமி அப்படியே செய்றேன் थैंक यू वेरी मच எப்படி உங்களுக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா இல்ல இப்போ என்ன பண்ணலாம்ன்றா இப்படி என்ன சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்களே गर्ल्स முதலே மானமே போய்டும் போறதுக்கு அது ஒண்ணாவது இருக்க கிண்டலா பிரின்சிபல் கிட்ட பேசி காம்ப்ரமைஸ் பண்ண சொன்னா நீங்களே 5 நாள் சஸ்பெண்ட் பண்ண ரெக்கமெண்ட் பண்ணிருக்கீங்களே சும்மாறா இன்னைக்கு என்ன கிழமை வெள்ளி கிழமை நாளைக்கு சனி நாளைக்கு ஞாயிற்று கிழமை ரெண்டு நாளும் யூசுவலா ஹாலிடேஸ் அதுக்கு அப்புறம் போகி அதுக்கு அடுத்த நாள் பொங்கல் அதுக்கு அடுத்து காணும் பொங்கல் ஒட்டுமொத்தமா 5 நாள் லீவ் இதுக்குள்ள உன்னை சஸ்பெண்ட் பண்ணா என்ன வண்டாட்டி என்ன யூ ஆர் சிம்பிளி கிரேட் டிபா தேங்க் யூ சோ மச் யூ ஆர் வெல்கம் ஏ எங்க ஓடுற இந்த 5 நாளும் நேரம் கால பாக்காம நான் ஊர் சுத்த போறேனே பை யாரோட சொல்ல மாட்டேனே யார் அந்த பையன்
அப்பா டிக்கெட் காசுக்கு மேல ஒரு இன்ச்சு கூட பயணம் பண்ண விட மாட்டாங்க உங்களுக்கு கத்தி மாதிரி கேட்பாங்க எல்லாம் வரா வரா டே பாரத ராஜா படத்து ஹீரோயின் மாதிரி கால் வெறிய கை வெறிய வருது என்ன புழுக்கண்டா ஆமா ஊர்ல பூரா நம்ம ஏர் கண்டிஷன் தான் இருந்தோம் இங்க புழுங்காம இருக்குமா டேய் அங்க ஆலமரத்து நிழலும் அரச மரத்து காத்தும் ஜில் ஜில்னு இருக்கும்டா இங்க பஸ்ஸும் லாரியும் விடுற மூச்சு தானே இருக்கு மண் ரோட்ல நடந்துட்டு இருந்தேன் மவுண்ட் ரோட்ல காலடி எடுத்து வச்சோம்னா லொகேஷன் டிஃபரண்ட் பத்தி டீடைல் பண்றியா நீ கேளவே டேய் கேளவி கேளவின் சொல்லிக்கிட்டு இருந்த ஒரே அரை அரைஞ்சு செவுடு கூட எல்லாம் பேத்து போடுவேன் எனக்கு இன்னும் கல்யாணமே ஆகல நீ சாகற வரைக்கும் என்ன கல்யாணம் பண்ணாம இருப்ப அதுக்காக உன்னை எல்கேஜில் சேர்த்துவாங்களா வேற என்ன உனக்கு கூட முடியாங்க அழகா மரியாதையா செல்லம்மா செல்வின்னு கூப்பிடுறா ஓகே மெட்ராஸ் வந்திருக்கே இது ஒரு வில்லங்கமான ஊர் செல்வின்னு பிரியமா கூடுவானுங்க அப்புறம் ஜெயில கொண்டு போய் விட்டுவானுங்க பரவாயில்லையா டேய் டேய் உன்கிட்ட இருக்கிறத விட ஜெயில் பரவாயில்லடா தென் கேரி ஆன் ஜெயில ஜெயில இருக்கலாம் கள்ளி பல் ஊத்து ஏண்டா பசி வைத்த கிழுது சோத்துக்கு ஏற்பாடு பண்ணுவியா அதுக்கெல்லாம் ஒரு ஏற்பாடு வேணா வருவனே இங்க என் மருமக இருக்கான் அவனை பார்த்தா எல்லாத்தையும் பாத்துவான் அவன் எங்க போய் பிடிப்பேன் அது ஒண்ணும் பெரிய விஷயமே இல்ல இந்த கட் அவுட்க்கு காக்கி பேண்ட் ஷர்ட் போட்ட மாதிரியே இருப்பேன் இப்ப நீ கண்ணாடி தானே போட்டுருக்க அவன் கண்ணாடிக்கு பின்னாடி ஒளியற மாதிரியே ஒரு கண்ணாடி போட்டுப்பேன் என்ன உத்தியோகம் பாக்குறான் பெரிய உத்தியோகமா தான் இருக்கேன் ஏதோ பெட்ரோலியம் கார்பரேஷன் கடுதாசி காட்டினான் இது புடி பெட்ரோலியம் கார்பரேஷன் அங்க என்ன பண்ணுது ஏய் மாப்ள ஐயே இவர் கருப்பட்டி கந்தசாமி இல்ல இவர் எங்க இங்க வந்தாரு ஐயோ மாமாய் ஏய் ஏய் மாப்ள ஏய் நில்றா மாமாடா மாமா தம்பி இருக்காரு பாக்குறியா ரெண்டு நாள் வயிறு சைடு வீக்கடா இல்ல பைக்க பாஞ்சு பாஞ்சு வருவேன் அது இல்ல மாமா அங்க கொசு தொல்லை மலரிகளையே வந்துருமோன்னு ஏய் நீ மலேரியாவுக்கு பயந்து ஓடனியா மாமனுக்கு பயந்து ஓடனியா ஏண்டா என் கருப்பட்டி சக்கர வியாபாரத்துல நான் எத்தனை ஈ கொசு பாத்துருப்பேன் எங்கடைய கதை உரிய நீ உன் சக்கர வியாபாரம் என்னாச்சு அது ஏன் மாமலை கேக்குற ஊர் பூரா டயாபிட்டிஸ் சக்கர வியாதி வியாபாரம் படுத்துருச்சு அதனால சிட்டிக்கு வந்து மியூசிக்கு டிரான்ஸ்பர் ஆயிருக்கேன் அப்படியா அது வரது யாரு பி சுசிலா அப்படி ஆகணும்னு நினைச்சது முடியல அதனால ஜானகியம் ஒரு பொட்டு மட்டும் வச்சிருக்கு ஆனா பாடிச்சுன்னு வையே என்ன திருவிழா கூட்டத்துல பாம்புட்ட மாதிரி சலார்னு கூட்டமே கலைஞ்சிரேன் பூரா நேட்டிவிட்டி சாங்ஸ் வாதாயி என்னடா என்ன வெயில்ல நிக்க வச்சுட்டு மாமனு மருமனு ஓடி பிடிச்சு விளையாடுறீங்க ஐயே மாமா என்ன இப்படி சாரி இருக்கு எல்லாம் நேட்டிவிட்டி சாங் பா இது கிட்ட கத்துக்கிட்டு தான் கச்சேரிய பண்ணணும் இது கிட்ட கத்துக்கிட்டு அப்புறம் கச்சேரி பண்ண போறோம் ஆமா நிறைய பேர் கச்சேரியில வந்து உட்கார்ந்துட்டு அப்புறம் தான் கத்துக்கறான் அதுக்கு நான் எவ்வளவு பெட்டர் இல்லையா டேய் பேச்ச நிறுத்துங்கடா முதல்ல தங்கறதுக்கு இடமும் திங்கறதுக்கு சோறும் பாருங்க ஐயே மாமா என்ன மாப்ள நீ தான் எல்லாம் ஏற்பாடு பண்ணணும் நம்பி வந்திருக்க நீ எங்களோட வந்த மாதிரி அதிர்ச்சி அடைறியா இப்ப தங்கறதுக்கு இடம் திங்கறதுக்கு சோறு இதெல்லாம் நான் தான் ஏற்பாடு பண்ணுமா ஏன் அவர் வெத்தலாவுக்கு பீரியல யார் வாங்கி தருவா விட்டா பழம் கிழப்ப இவளுக்கு அப்பதான் அவளை காலையில டைஜஷன் ஆக ஐயோ உங்கள்ட்ட அட்ரஸ் கொடுத்ததே தப்பாயிருச்சு என்னடா இவன் இப்படி சொல்லிச்சுக்கிட்டு போறான்
என்னமா மர்மங்க ஆசையா வர சொல்லி லெட்டர் போட்டிருக்கான்னு சொன்ன என்கிட்ட ஒரு நம்பிக்கை ஊட்டுறதா இல்ல நான் நம்பி வருவேனே நட அட பாவி என்ன பண்றான் அவன் மர்மங்க ஏ மாப்பிள்ள பெரிய சயின்டிஸ்ட் இல்லையா ஏதாவது பண்ணுவான் ஏடா மாப்பிள்ள என்னடா பண்ற பெட்ரோல உறிஞ்சி எடுத்துக்கிட்டு இருக்கேன் திருடிட்டு இருக்கேன்னு சொல்லு அத தான் அப்படி கௌரவமா சொன்னேன் இல்ல டவுன்ல இத்தனை காலமா நீ பண்ணிட்டு இருக்கிற வியாபாரமா ஆமா பின்ன இத ஊர்லயே பண்ணலாமே அட ஊர்ல ஏது லாரி கார்ல மாட்டு வண்டியில எல்லாம் தெரிஞ்சிட்டு இருக்கானுங்க என்ன காத்து இருக்க நீ இப்பலாம் பால்காரன் டிவி ஸ்பீட்ல வியாபாரமே பண்றான் மாட்டுக்கே பேஜர்ல மெசேஜ் குடுக்குறான் இன்னும் கொஞ்ச நாள்ல பால்காரன் மோர்காரியம் செல்லல பேசிக்க போறாங்க அதிட்ட பசி தாங்க முடியல இதைய குடிக்க முடியும் வித்து காசாக்கி தின்ன வேண்டியதா மாமா பிரேக்பாஸ்ட்க்கு டிவி ஸ்பீட் லஞ்சுக்கு பைக்குங்க டின்னருக்கு ஐயே மாருதி எஸ்டீம் டவுனா இருக்கே மாப்ள நான் எப்பவும் கொஞ்சம் சரக்கு போட்டு தான் சாப்பிடுவேன் அதனால ஒரு பெரிய வண்டியா பாத்துறட அப்படியே அப்ப பார்ட்டி ஒன்லி பீர் கிங்ஃபிஷர் அதுவும் ஐஸ்ல வச்சா தான் சாப்பிடுவேன் மாதிரி சுமாரான ஒரு பொண்ணு இருக்கிற இடத்துல என்ன மாதிரி அழகான ஒரு பையன் உள்ள நுழைஞ்சி கதவை சாத்துனா என்ன அர்த்தம் என்ன அர்த்தம் புரியல என்ன ரேப் பண்ண போறியா ஆமா அது பச்சையா சொல்ல ஏன் இப்படி கேலி தரமா சிரிக்கிற உனக்கு பயமா இல்ல நீ பயப்படாம இருந்தா சரி இதை பாரு கண்ணு நீ என்ன அனாவசியமா தரத்த நான் ஓட உன் சட்டை கிழிஞ்சு என் ஜாக்கெட் கிழிஞ்சு இதெல்லாம் ஓட் ஸ்டைல்மா ஐயோ ஆபாசம் ஆபாசம் என்ன பண்ணல அப்புறம் ஏன் வேணாத வேலையா சரி வா ஒரு முக்கியமான இடத்துக்கு போணும் எங்க கூப்பிடுற நீ வா நான் சொல்றேன் ஜெயராம் அப்பா இவ்ளோ டுவோட்டிஸ் இருக்காங்க யார் அவரு அவர் பெரிய வடநாட்டு மகான் அவர் தரிசனம் பண்ண கொடுத்து வச்சிருக்கணும் ஒன் அடி தாடியோ ஜடா முடி வச்சிருந்தா நீ கூட மகாந்தா என்ன சொல்ற இல்ல எனக்கு நம்பிக்கை இல்லப்பா நான் காலையில வர மாட்டேன் ஓகே கும்ட்டு கோ பேட்டா லடிக்கிக்கு ஹாத்தாம்லோ சுவாமிஜி நம்ம ரெண்டு பேர் கையும் புடிச்சுக்க சொல்றாரு புடிச்சுக்கோ புடிச்சுக்கோ ஏன் கையை தானே பிடிக்க சொல்றாரு அதுக்கு எப்படி தயங்குற லடுக்கி கா ஜன்மதின் போலோ ஜூலை 21st எதுக்கு பிறந்த நாள் அவர்கிட்ட சொன்ன கேட்டாரு சொன்ன வச்சுக்கோ எனக்கு இதெல்லாம் வேண்டாம் முதல்ல ஏன் திருப்பி தர ஏன் இப்படி மரியாதை இல்லாம நடந்துக்கற அப்படிதான் நான் அப்படிதான் அதான் ஏன் கேக்குறேன் பிடிக்கல எனக்கு பிடிக்கல என்ன பிடிக்கல சொல்லு இந்த சாமி யாரு மந்திரா இதெல்லாம் எனக்கு பிடிக்கல அந்த மகன் எவ்வளவு பெருந்தன்மை நமக்கு கல்யாணம் நடக்கணும்னு ஆசீர்வாதம் பண்ணாரு வாட் கல்யாணமா ஆமா கைய பிடிச்சு தண்ணி தெளிச்சு மந்திரம் சொன்னது அதுக்குதான் நம்ம கல்யாணத்தை டிசைட் பண்ண இவ இவ யாரு அவர் ஒரு பெரிய மகான் அவர் சொன்னதுல ஒண்ணும் தப்பு இல்லையே நம்ம கல்யாணம் பண்ணிக்க போறோம் தானே அது எப்படி சுரேஷ் இப்ப டிசைட் பண்ண முடியும் ராஜி என்ன சொல்லுங்க அப்ப நம்ம காதல் ஏன் இப்படி நடந்துக்கிற என்னாச்சு உனக்கு சில சமயம் ரொம்ப அன்பா நடந்துக்கிற திடீர்னு மூட விட்டாகி ரொம்ப விலகி போற இதெல்லாம் ஏன் ஏன் திடீர்னு உன்னை விட்டு விலகி போகணும்னு தோணுது உன்னை விட்டு விலகவே கூடாதுன்னு தோணுது சரியான நேரத்துக்கு தான் வந்திருக்கேன்
சிகரெட் குடிப்பது உடல் நலத்துக்கு கேடுன்னு சிகரெட் பாக்கெட் மேலயே போட்டுருக்காங்க அதுக்காக சிகரெட் குடிக்காம இருக்காங்களா சரி கல்யாணம் குழந்தை எல்லாம் இவ்ளோ பேசுறியே லவ் பண்ற ஐடியா எல்லாம் இல்லையா ஜிஜி அதெல்லாம் வேண்டப்பா போரு நல்ல சம்பாதிக்கிறவனா நல்லவனா என்ன வெச்சு காப்பாத்துறவனா இருந்தா சொல்லு உடனே கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்புறம் காதலிச்சிட்ட போச்சு அர்த்த ராத்திரியில கொடை பிடிக்க ஆசைப்படுற எவ மாட்ட போறானோ நல்லா இருந்தா கைக்கணும் இல்ல போட நிறுத்தியா எவ்வளவு சம்பளம் பேசிருக்க முன்னாடி வர மெயினானத்துக்கு 250 எனக்கு 150 குடத்துக்கு கொடுக்க காசு இருக்குல்ல அதுக்கு 150 தான் எல்லாம் பிளாட் ரேட்டா என்ன சார் நீங்க போய் பணத்தை பத்தி பேசிக்கிட்டு யோ குடத்துக்கு கொடுக்க பணத்துக்காவையா தமாசு பண்ணாங்க நீங்க எல்லாம் பெரிய எடுத்தாலு காசு வாங்குறீங்களா அப்படியே வாங்குனாலும் காசு உண்டியல போட்டுருவீங்க அது வாங்குனதுக்கு அப்புறம் பாத்துக்கலாம்யா ஆமா கொடை இறக்குன உடனே கொடுத்துருவாங்கல்ல சார் ஃபார் தி டீடைல்ஸ் Please, you contact Mr. Mailer Ranganathan, okay? This is English, very yes. Feeling just. Yar yar, Mailer Ranganathan. Siranda Bhaktivan, very good. Thuli nidhar. Yengi yar kama? Yengi, very alay banana. Pakkathil inno ro kore purichitorare. Avarna saatat Mailer Ranganathan. Ivara? Hello, sir. Thornadu kuthu angila? Naanu 12 varshama koil ko kada dukra. Koil la kudda kore saathya onna kuthu angila. Ba. Adu un suda suda. சுடு சுடுவா ஆமா தொன்னேல நெய் வழியும் பாருங்க ஆகா என்ன டேஸ்ட் தெரியுமா என்னது பொங்கலப்பா ஏ அல்லவா கொடுக்க மாட்டங்களா அது நமக்கு பழக்கம் இல்ல இவனா எப்படி வளரா நான் காசு பத்தி பேசுறேன் இவன் திங்கற பத்தி பேசுறானே நல்லா இருமா நல்லா இருமா நல்லா இருமா நல்லா இருமா இவர் யாரு தெரியுமா யாரு பெரிய இண்டஸ்ட்ரியலிஸ்ட் மயில ரங்கநாதன் பேர் மெட்ராஸ்ல 20-30 கம்பெனி இருக்கு அவர்கிட்ட 5,000-6,000 பேர் வேலை பண்றாங்க ஆனா பாக்குறதுக்கு இவ்வளவு சிம்பிளா இருக்கற பெரிய மனுஷனா பெரிய மனுஷனா வாங்கண்ணா வாங்க மன்னிக்கணும் மன்னிக்கணும் ரொம்ப மன்னிக்கணும் ஏன் லேட்டா வந்ததுக்க அதுக்குள்ள கலம்பர கொடைய தூக்க வரேன்னு சொல்லிட்டு பையன் காலை வாரி விட்டான் நேத்து நைட் எங்கயோ பென்சங்களோட போய் தண்ணி அடிச்சு குப்பை படுத்துட்டு இருக்கோம் என்னது ஏன் நீர் பதறது இது நானே கவனம் இருக்க என்னைய உளறீங்க சொன்னதன் நான் ஒண்ணும் உளறல இந்த காலத்து பசங்களுக்கும் பக்திக்கும் ரொம்ப தொலைவாயிடுது எப்ப கேட்டாலும் ஜெனரேஷன் கேப் அதுக்குதுன்னு சொல்லி சமாளிக்கிறாங்க அப்ப என்னோட கொடை எடுத்துட்டு வந்தது உங்க பையன் இல்லையா நிச்சயமா இல்ல அவன் அங்க வீட்டுல படுத்துட்டு இருக்கான் அப்ப யாரு பாவன் எங்க அவசரமா கொடையோட ஓடுது ஆந்திரால வெள்ளம் வந்திருக்கா அதை அடக்கிறதுக்கு போறேன் அப்ப தமிழ்நாட்டுக்கு அதுக்கு தான் மான்மார் கூட இருக்க வெங்கடாஜலபதி உன் புண்ணியத்துல கடலை உடன வாங்கி ஒரு கடைய போட்டுட்ட இந்த வெயிலுக்கு ஒரு கொடையும் இருந்துச்சுன்னா கொடை வாங்கணும்னு நினைச்சேன் கொடையே வந்துருச்சு 150 தானா வெங்கடாஜலபதிக்கு எவ்வளவு வேணாலும் தரலாமே இந்த பட்டு துண்டு ஃப்ரீ இரு இரு ஆமா அங்க என்ன அவ்வளவு கூட்டம் ஓடியாருது உன் கஸ்டமர்ஸ் எல்லாம் உன தேடி வந்துட்டு இருக்காங்க வியாபாரம் அமோகம் நடக்க போகுது யோகம் தான் நமக்கு மணி நிறுத்துப்பா சார் என்னைய கூப்பிட்டீங்க உங்களுக்கு என்னது அன்னைக்கு கோவில் வாசல கொடை தூக்கிட்டு வந்துட்டு இருந்தீங்களே நல்ல வேளை
மயில ரங்கநாதன் எனக்கு நல்லா தெரியும். அம்மா ஏன் பஸ் ஸ்டாப்ல நிக்கிறீங்க? அது பஸ் படிக்கிறதுக்கு பஸ் ஸ்டாண்ட்ல நிக்கிறோம், ரயில் படிக்கிறது ரயில் ஸ்டேஷன்ல நிக்கிறோம். அவையார் சொல்லிருக்காங்க. அவையாரா? அவையார் காலத்துல எதுங்க பஸ் ட்ரெயின் எல்லாம்? இல்ல இல்ல சும்மா அப்படியே சொல்றது. அம்மா சார் உங்களுக்கு காரு? காரா? சைக்கிள் கே ஒளி இல்ல. அம்மா அது கியர் போட்டா ஓடுமே. இருக்கே நிறைய இருக்கு. அதானே பார்த்தேன். வரவழியில வண்டி பிரேக் டவுன் ஆகி அங்க நிக்குது. வண்டி இப்ப எங்க இருக்கு? யாருக்கு தெரியும்? இருக்க வேண்டிய இடத்துல இருக்கும். என்ன அது வந்து டிரைவர் மெக்கானிக் ஷெட்ல இருக்குன்னு. ஆட்டோல போலாமா? போலாமே, காசு இருந்தா போலாமே. காசு இருந்தாலா? காசு இல்லையா? அது நான் பாக்கெட்ல காசு வைக்க மாட்டேன். என்ன பழக்கம் இல்ல. இன்ஃபேக்ட் சொல்ல வைக்கமா இருக்கு. அந்த எட்டனா நாலனா காயின் நான் பார்த்தது இல்லைங்க. எட்டனா பார்த்தது இல்லையா? இல்லைங்க. ரவுண்டா சில்வர் கலர்ல இருக்குமா? ஆமா சொல்றாங்க ரவுண்டா இருக்குன்னு. ஆமா நான் 100 ரூபாய் நோட்ட முழுசா பார்த்ததே ரொம்ப நாள் ஆச்சு. என்ன சார் விளையாடுறீங்களா? இல்லைங்க பார்த்தது இல்லைங்க. சரி லட்சத்திலயும் கோடியிலயும் பிறந்தவங்க உங்களுக்கு 100 ரூபாய் எல்லாம் ஒரு பொருட்டா? இல்ல நீங்களும் நான் வந்த ஆட்டோலயே போலாமான்னு? நீங்க வந்த ஆட்டோல தானே போலாமே. இததான் எதிர்பார்த்தேன். போலாமே போலாமே. வாங்க உட்காருங்க. இல்ல நீங்க தேங்க்யூ 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 வெரி மச். ரைட்டப்பா. நீங்க எப்படி சார், செல்ஃப் டிரைவிங் பிடிக்குமா இல்ல டிரைவர் வச்சிருக்கீங்களா? டிரைவர் தான். ஒவ்வொரு வண்டிக்கு ஒரு டிரைவர். லாஜிக் தனி, ஐ மீன் டாட்ஜ் தனி, பலக் தனி. அப்படி உங்களுக்கு என்ன சார், எத்தனை கார் வேணா வச்சுக்கலாம், எத்தனை டிரைவர் வேணா வச்சுக்கலாம், எங்களை மாதிரியா? இன்ஃபேக்ட் என் ஃபேக்டரியில ஒரு 150 டிரைவர்ஸ் இருப்பாங்க. 150? ஆமாங்க, 10,000 பேர் ஒர்க் பண்ற இடம். லாரி, ஸ்கூட்டர், பஸ் ட்ரக்ஸ் எதுக்குமே லாட் ஆஃப் வெஹிக்கிள்ஸ். சும்மா பேச்சு கேக்குறேன், என்னோட வாட்ச்மேன் கிட்ட சொல்லுங்க பார்க்கலாம். வாட்ச்மேன்? யா. நான் சொன்னா தப்பா தான் இருக்கும், நீங்களே சொல்லிடுங்க சார். 5000 ரூபீஸ் பிளஸ் 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 பிளஸ்ல என்ன பிளஸ் பிளஸ்ல இருக்குமே, பேட்டா, இன்கிரிமெண்ட், எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ரா. இப்படியாவது ஒரு வளைச்சு பிடிச்ச ஒரு ஆபீஸ்ல ஒரு நல்ல வேலை வாங்கிட வேண்டியதான். டிரைவர் வண்டி நிறுத்துப்பா. ஏன் நான் இறங்க வேண்டிய இடம் வந்துருச்சு. யூ மீன் நீங்க இந்த ஆபீஸ்ல வேலை பாக்குறீங்களா? வேலை பாக்கலங்க, வேலை கிடைக்கல, கஷ்டப்பட்டு தேடிட்டு இருக்கேன். கேட்டு நினைக்கிறீங்க அவன் வேலை தேடுறேன்னு சொல்லிட்டு ஆட்டோல ஏறி உட்காந்துட்டு ஊரை சுத்திட்டு வந்திருப்பான். யூ சி மிஸ்டர் ரங்கசாமி, நீங்க இங்க பேயிங் கெஸ்ட் தான். அதுக்காக என் பையன் பண்ற ஊதாரி செலவுக்கு நீங்க பணம் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. ஏதோ பெருசா நீங்க கொடுத்த மாதிரி பேசுறீங்களே, கொடுத்தவங்க சும்மா இருக்காங்கல்ல? ஆமாண்டா, நீ கல்லூரி மங்க மாதிரி அவர்கிட்ட போய் அழுது புலம்பிருப்ப. பாவம் போன பட்டன் கொடுத்திருப்பாரு. அம்மா நான் என்ன சொல்ல வர்றேன்னா, மிஸ்டர் ரங்கசாமி லேட் டைம் டாக். எஸ், நீங்க அவனுக்காக பேசி அவனை ஸ்பாயில் பண்ணாதீங்க. அந்த காலத்து மெட்ரிக் இங்கிலீஷ் என்னது பாரு. ஆமாண்டா, நான் அந்த காலத்து மெட்ரிக் தான். கலெக்டர் ஆபீஸ்ல உங்க அப்பாவோட ஒண்ணா வர்க் பண்ணவ. ஐ நோ ஹவ் டு டீல் தி பீப்பிள். அம்மா அம்மா முடியாது. அதே சென்டிமெண்ட்டை வச்சு நானும் சொல்றேன், பஸ்ல போன ஒர்க் அவுட் ஆல ரொம்ப முக்கியமான வேலை. என்ன வேலை? கோட்டு சூட்டோட ஒரு வேலை. கார் நம்பர் MSR 2626 எங்கிருந்தாலும் உடனே போட்டு கொக்கு வரவும். சரி, போனா போகுது, எடுத்துட்டு தொலைஞ்சுப்பா. தேங்க்யூ. என்னடா சிகரெட்டு? இது என்னடா சிகரெட் இல்ல, வில்ஸ் ஃபில்டர் சிகரெட். சரி, இது உன் சொந்த விஷயம், ஓம் பணம் எனக்கு எதுக்கு? நான் வயசுல உனக்கும் பெரியவன், அது கொஞ்சம் மனசுல வச்சிருந்தா போதும். ஆமா, நீ சீரட் கொடுக்கறது உங்க அம்மாவுக்கு தெரியுமா? தெரிஞ்சாதானே
நான் சொல்லிட்டா சார் சார் நீங்க என்ன சார் நீங்க இவ்வளவு நாள் க்ளோஸா பழகி இருக்கோம் நீங்க போய் சொல்றீங்களா எல்லாம் தெரியாம நான் சிகரெட் குடிச்சிருவேனா என்ன சார் டேய் சார் பழகிட்டு இருக்கான் ஆமா பாருங்களேன் சாப்பாடு கிடையாதுன்னு சொன்னேன் என்ன ரோஷமா வந்து படுத்திருக்கானு என்ன சில நேரத்துல ஏதாவது கிறுக்குத்தனமா பண்ணுவானே தவிர அதர்வைஸ் இஸ் எ வெரி குட் பாய் நீ படுத்துக்கப்பா நீ படுத்துக்கப்பா மந்திரி விட்டீங்கன்னா பீச் ரோட்ல உங்க பையனுக்கு ஒரு சிலையே வச்சிருக்கீங்க போல இருக்க சத்தம் போடாதீங்க வந்த விஷயத்தையே மறந்துட்டேனே ஏதோ கோவத்துல அவனை சத்தம் போட்டுட்டேன் பாவம் அவன் பசி பொறுக்க மாட்டான் நடு ராத்திரி பசிக்குதுன்னு கேட்டானா டைனிங் டேபிள் மேல தோசை வச்சிருக்கேன் சாப்பிட சொல்லுங்க சரிங்க என்ன தண்ணி Good night. Good night. तलाज़ दामे ट्रिक सिगरेट 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 आह बाह डे डे सिगरेट कूट कर दनी टिट्टू वांगर दना येंन्ना डान न्याय ये द इधर पारिंग मिस्टर रंगे स्वामी हाँ इधर सिगरेट पुड़ी कर दे तान्नी ऐड कर दे इधर स्टेटस सिंबल पाका पोना ना उंगले गाउरो वो पढ़ते क्या येंन्ना गाउरो पढ़ते इधर नाटक तले इधर पोगे ले येंन्ना गाउरो पढ़ते ना पोना गुड नाइट ஏயோ சைக்கிள் அந்த பக்கம் நிறுத்த விட போய் அந்த பக்கம் என்னடா டேய் என்னைய அலட்ற இன்னைக்கு வேலை கிடைக்கண்டா முதல்ல உன்னை விரட்டுவேன் டேய் என்னைய மறைக்கற சொல்றது காதுல உள்ள போய் அந்த பக்கம் போய் ஏரியா யாவா இங்க கொஞ்சம் இடம் இருக்குப்பா ஏயோ சைக்கிள் அங்க நிறுத்த விட என்ட்ரி போய் வந்துறயா டேய் இது 2 வீலர் பார்க்கிங் சொல்றல ஏரியா இதுக்கு என்ன 4 வீலா இருக்கு 2 வீல் தான்யா டேய் கருத்தெல்லாம் இங்க பேச விடாத ஏரியா வண்டியா இந்த குண்ட சென்டிமெண்டல் சைக்கிள் கொடுத்தா அந்த சைக்கிள் நிறுத்துறதுக்கே இடம் இல்லாம போது ஹலோ ஹலோ அரே ஹலோ வாட் எ சர்ப்ரைஸ் என்ன ஹோட்டல்ல நிக்கிறீங்க சும்மா இப்படியே ஆமா என்னது நான் எங்க இருந்தாலும் நீங்க வந்துறீங்க அதேதான் நானும் கேக்குறேன் நான் எங்க போனாலும் நீங்களும் நிக்கிறீங்க என்னைய நிக்க வச்சிருக்கீங்க இட்ஸ் காட் கோயின்சிடென்ஸ் உங்க ஆபீஸ் எங்க இருக்கு அது அது ஆபீஸ் இருக்கு அது ரவுண்ட் டவுல இருக்குல்ல ரவுண்ட் பக்கத்துலயா ஆமா இங்க இங்க அது நம்ம கம்பெனியோட போர்ட் மீட்டிங் உள்ளயா ஆமா உள்ள அப்ப நீங்க எவ்வளவு நிக்கிறீங்க நான் ஏ நிக்கிறேன் அது சிகரெட் சிகரெட் ஸ்மோக்கிங் இது உள்ள பிடிக்க முடியாதா பிடிக்கலமே அப்புறம் அதே இந்த பிரான்ஸ் டிபேட் ஜப்பான்ல இருந்து பெரிய பெரிய ஆளு வந்திருக்காங்க மை ஸ்மோக்கிங் இஸ் டேஞ்சரஸ் ஆர் ஹெல்த் யூ சீ அதனால தான் வெளிய நிக்கிறேன் அடடடா என்ன ஒரு மரியாதை அடக்கம் அமரருள் உய்க்கும் அவையார் சொல்லிருக்காங்க அவ ஐயோ அது திருவள்ளுவர் சொன்னதுங்க அவரும் சொல்லிருக்காங்களா அவையார் சொல்லிருக்காங்க ரெண்டு பேர் ஒரே கருத்து சொல்ல மாட்டாங்க ஏ அது காப்பிரைட் ப்ராப்ளமா நல்ல விஷயம் தானே ஆமா நல்ல விஷயம் தானே அது யார் சொன்னா என்னங்க அவையார் சொல்லிருக்காங்களா அவங்க புருஷன் சொல்லிருக்காங்களா ஐயோ அவையார் கல்யாணமே பண்ணிக்கலங்க ஓ மை காட் நானே ஆயிற்று டென்ஷன்ல இருக்கேன் இதுல அவங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டானா பண்ணலனா என்ன ரொம்ப தமாஷா பேசுறீங்க ஐயோ நான் இதை விட ரொம்ப தமாஷா பேசுறேங்க ஆனா இங்க வேணான்னு யோசிக்கிறேன் மச்சி தள்ளிலாங்கற எத டிகிரியா ஏ கஸ்மாலா சைக்கிளடா இல்ல பப்ளிக் பேஸ்ல பேசும்போது உங்க பத்தி தப்பா நினைச்சிட கூடாதுல அப்புறம் நீங்க எச்சுஷ்மி அண்ணா தந்து சைக்கிள் சைக்கிளா அவமா கார் எடுத்து வந்து பேசுறா இவன் சைக்கிள் படா என்ன பேசுறாங்க அஞ்சு அஞ்சு கார் அப்ப உண்டு இல்ல ஏய் என்ன போ தேங்க்ஸ் பா சார் இல்லடா அஞ்சு கார்ல எந்த கார் நான் ல ல ல ல ஏய் சைக்கிள் டை 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 என்ன ப்ராப்ளம் இது இல்ல யாரோ சைக்கிள் எடுத்துட்டாங்க இவன் திருடிட்டு போறானா எப்படி எடுத்துட்டு போனா நமக்கு என்னங்க ஆமா நமக்கு என்ன எடுத்து போ உங்க போன் மீடி முடிஞ்சிராது போலாமே சிகரெட் முடிச்சிட்டு போயிடலாமே அத கீழ போட்டிங்களா ஆமா போட்டல போலாமா சார் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் என்ன சொல்லுங்க எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகல அதுக்கு என்ன என்ன பண்ண சொல்றீங்க இல்ல சார் கல்யாணம் ஆகுற வரைக்கும் ஒரு வேலை தேவை கல்யாணத்துக்கு அப்புறம் அத புருஷ சம்பாதிப்பாரே அவர் சம்பாதியத்துல மூணு வேளை மூக்க பிடிக்க சாப்பிடுவேன் இல்ல உங்க சம்பாதியத்துல சாப்பிடலாமே எப்படி சார் ரெண்டு பேரும் வேலைக்கு போனா எப்படி வீட்டுல இருக்கணும்ச்சுவாங்க நல்லா இருக்காது யூ ஆர் ரைட் யா இதெல்லாம் அதேதான் புருஷ வேலை முடிச்சு வீட்டுக்கு வரும்போது பொண்டாட்டி வீட்ல காத்துக்கிட்டு இருக்கணும் சோ நைஸ் இல்ல
கரெக்ட் சார் ஏன் ஐடியா கூட அதான் ஆனா அதுக்குள்ள பூவாக்கு பிரச்சனை வந்திர கூடாது அத சீரியஸா வேலை தேடிட்டு இருக்கேன் அதாங்க பெரிய பிரச்சனை நானும் உங்க மாதிரி வேலை தேடிட்டு இருக்கேன் நீங்க வேலை தேடுறீங்களா அப்ப மீட்டிங் ஓ நான் ஆல்ரெடி வேலையில இருக்கல இந்த டென்ஷன்ல மறந்து போயிட்டேன் அதன அப்ளிகேஷன் கொடுங்க நான் பார்க்கறேனே நீங்க போயிட்டு வாங்க நான் இங்கே இருக்கேன் இல்லங்க மீட்டிங் ரொம்ப லேட் ஆகும் நேரானால பரவால நான் இங்கே இருக்கேன் அப்போ நான் வர வரைக்கும் கையில அப்ளிகேஷன் பிடிச்சிட்டு இங்கேயே உட்கார்றேன்றீங்க போக மாட்டீங்க வேலை வேணுமே சார் ரொம்ப அடம் பிடிக்கிறீங்க நீங்க உட்காருங்க மை ப்ளஷர் உட்காருங்க இதோ வந்துட்டேன் அதெல்லாம் அந்த மாதிரி நடக்கவே நடக்காது நோ 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 யூ லிசன் டு மீ ஃபர்ஸ்ட் மே ஐ கம் இன் ப்ளீஸ் கம் இன் थैंक यू வெரி மச் சார் ஹலோ ஹலோ எவரிபடி டிஸ்டர்ப பண்றவங்கள என் பேரு பிரகாஷ் ஐ அம் எ ரிப்போர்ட்டர் என்ன பத்திரிகை मिरर सर कनाडा मारी विषय ते बिली ड्रो मिरर ओके वील मीट आफ्टर लंच जेंटलमैन सी यू ऑल बाय मिस्टर कौन जाएंगे वांगे सर सॉरी सर नडलो वंटर हैं टेक अ सीट इले आमा सर वो इंटरव्यू है सर அம்மா எந்த பத்திரிக்கைன்னு சொன்னீங்க அது பெரிய பத்திரிக்கை சார் நேஷனல் மேகசின் பெரிய சார் மிரர் சார் MIRROR மிரர் ஆமா சார் இது மாசத்துக்கு ரெண்டு தடவை வருதுங்களே அதுங்களா ரெண்டு தடவை வருதா ஆமா ஆமா இப்போ ரெண்டு தடவை நாலு தடவை வரலாம்னு இருக்கோம் சார் நம்ம ஆமா அந்த எடிட்டர் கூட அவர் எடிட்டர் இவரு சார் அவர் நம்ம இவரு சார் இது பெரிய சார் தலையில வந்து ஆமா நானே தான் இங்க தானா என்ன கேள்விகள் மீட்டிங் முடிஞ்சிச்சா ஓ ரொம்ப வெயிட் பண்ண வெச்சீங்க ஐயோ பரவால அது நல்ல என்ன கொடுங்க செக்ரட்டரி ஓ இவ எங்க போய்ட்டான் சார் சொல்லுங்க நான் பத்தியாவது வேலை கிடைக்கிற மாதிரி நீங்க டோன்ட் வாரி थैंक यू ஏன் கேட்டியே கிலோ கணக்குல இருக்கு நியூஸ் பேப்பரா இருந்தா கடையில போட்டுறலாம் இத எங்க போடுறது இந்த சமாளிப்பு சால்ஜாப்பு இதெல்லாம் வேண்டாம் இன்னைக்கு தான்டா நீ லைஃப்லயே ஒரு நல்ல காரியம் பண்ணிட்டு வந்திருக்க நல்ல காரியமா நானா நான் அதல பண்ண மாட்டேனே ஆமாண்டா 30 வருஷமா ஒரு இரும்பு துண்ட வெச்சிட்டு எல்லார் உயிரை வாங்கிட்டு இருந்தாரு அதுவா தொலைமான் பார்த்த நல்ல வேளை நீயா தொலைச்சிட்டு வந்துட்ட அம்மா தொலைஞ்சது ஏன் சைக்கிள் சாரி மிஸ்டர் ரங்கசாமி இப்படி எல்லாம் பேச கூடாது ரெண்டு சக்கரமும் கொஞ்சம் இரும்பு துண்ட இருந்தா அது பேர் சைக்கிளா சுமாரா என்ன பொறுத்த வரலாம் சைக்கிள் தாம்மா அத வெச்சு தான் வாழ்ந்துட்டு இருந்தா இப்போ என்ன பண்ண போறேனா அய்யோ ரொம்ப ஃபீல் பண்றானே டட 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 இல்லடா நில்லடா போடா சும்மா சொல்லாதடா 30 வருஷமா என்ன சுமந்தது ஒரு நிமிஷம் கூட என்ன விட்டுருக்கல பொண்டாட்டி மாதிரி இருந்ததடா எப்படிடா போடா போடா 30 வருஷமா இந்த உடம்ப சுமந்தது இல்ல ஆமா பாக்க போனா பிரிஞ்சதுக்கு அத சந்தோஷப்பட்டு இருக்கோம்ல அப்படிங்கற ஆனா இந்த வெயிட் வந்து 5-6 வருஷமா தானடா வந்திருக்கு என்னங்க டிஸ்கஷன் அது ஒரு கன்ஃபியூஷன் என்ன கன்ஃபியூஷன் அத பத்தி தான் டிஸ்கஷன் என்ன இவனுங்க குழப்பறானுங்க அம்மா கிட்ட இருந்து லெட்டர் வந்திருக்கு எனக்கு மாப்ள பாத்துட்டாங்களா ஏய் கங்கிராஜுலேஷன்ஸ் அவசரப்படாத நான் வேலை பாக்குறேன்னு தான் மாப்ள கல்யாணத்துக்கே சம்மதிச்சிருக்காராம் ஐயோ கல்யாணத்துக்கு அப்புறமா அவள ஒருத்தர் கிட்ட சுஜாதாவா அத விடு நீ எப்ப கல்யாணம் பண்ணிக்க போற எனக்கு என்ன உன்ன மாதிரி மாப்ள பத்தி வைக்க அப்பா அம்மா இருக்காங்க கேர் ஆஃப் லேடிஸ் ஹாஸ்டல் அண்ணாதன்றது கூட எப்படி இவ்ளோ அழகா சிரிச்சிட்டே சொல்ற ஹலோ ஹலோ வாங்க உட்காருங்க நான் எதிர்பார்க்கவே இல்ல நான் எதிர்பார்க்கல இது நீங்க இங்க வருவீங்கன்னு நீங்க இருப்பீங்கன்னே நான் எதிர்பார்க்கல அதே நான் லைஃப்ல ரொம்ப முக்கியமான முடிவுகளை எடுக்கும்போது இப்படி தனியான இடத்துல வந்து உட்கார்ந்திருவேன் இப்போ என்ன முடிவு எடுக்க போறீங்க ஒரு ப்ராஜெக்ட் என்ன ப்ராஜெக்ட் அதாவது ஒரு திட்டம் திட்டம்னா இந்த குழந்தைகள இருந்து பாட்டி வரைக்கும் எல்லாரும் சந்தோஷமா இருக்கிற மாதிரி ஒரு டிஸ்னிலேண்ட் கடலுக்குள்ள கடல் கடலியா யா அண்டர் வேர்ல்ட் என்டர்டெயின்மென்ட் ரொம்ப செலவாகுமே என்ன பெரிய செலவாயிட போகுது ஒரு 15 க்ரோஸ் 15 கோடி என்ன பெரிய கோடி செய்யதாம் போறையா انا உங்களால செய்ய முடியாது ஏ என்னால முடியாதுன்றீங்களா நீங்க தான் செத்து போயிட்டீங்களே மயிலே ரங்கநாதன் தானே நீங்க ஆமா நேத்து இரவு மாரடி பால செத்து போயிட்டீங்க ஏன் இப்படி போய் சொன்னீங்க அட இத பாருங்க ஒரு அழகான பொண்ணு வந்து நீங்க தான் தொழிலதே பர் மயில ரங்கநாதனா கேட்டா எந்த மடையனாவது உண்மையே சொல்வாங்க நீங்க மடையனா அது சில நேரத்துல பொம்பளைங்க முன்னாடி ஆம்பளைங்க மடையனா இருப்பானே அவையார் சொல்லிருக்காங்க இதெல்லாம் உங்களுக்கு குறச்சல இல்ல நாம எத்தனை தடவை சந்திச்சிருக்கோம் உண்மையே சொல்லிருக்கலாம்ல
சொல்லிருக்கலாம். ஆனா ஒரு பொய்ய மறைக்க இன்னொரு பொய், அதை மறைக்க இன்னொரு பொய், அதை மறைக்க இன்னொரு பொய், போய் போய் பொய்ய மறைக்க இன்னொரு பொய், இப்படி போய் போய் பொய்யா சொல்லி கடைசியில என்ன பார்த்து ஒண்ணு சொல்ல போறீங்க. என்னன்னு என்ன வேற என்ன? ஐ லவ் யூ னு சொல்ல போறீங்க, அதுக்கு தான இவள போய். ஐயோ நான் அப்படியெல்லாம் சொல்ல மாட்டேங்க, ஏதோ சின்னதா அடக்க போனே அது போய் பெரிய பில்டிங் ஆயி போச்சு. ஐ அம் சாரி, நான் அப்படியெல்லாம் போய் சொல்ல மாட்டேன். ஹலோ ஹலோ, என்ன சிந்தனையா? நீங்க கிட்டத்தட்ட 1000 போய் சொல்லிருப்பீங்க, கூட சேர்த்து 200 போயும் சொல்லிர கூடாதா? என்னது உங்களுக்கு என்ன ரொம்ப பிடிச்சிருக்குங்க? ஐயோ அப்படியெல்லாம் சொல்ல முடியாதுங்க. வாழ்க்கையில ஒருத்தர் கிட்டயாவது உண்மை சொல்லணும்னு தோணும்ல. இன்டர்வியூக்கு சலாம் வலைக்கும். மிஸ் நந்தினி, மிஸ் பிரகாஷ் இவங்க ரெண்டு பேரை தவிர மத்தவங்க எல்லாம் போலாம். இப்போ உங்களை எம்டி கூப்பிடுவாரு. ஐயோ நம்ம ரெண்டு பேர்ல யாருக்கு வேலை கிடைக்கும்? இது யாரு உங்களுக்கு தான்? அது எப்படி சொல்றீங்க? நீங்க தான் பெண்ணாச்சே, அந்த தகுதி பத்தாதா? அப்ப ஆம்பளைங்க தான் மட்டமா? ஆம்பளைங்க தான் மட்டம் இல்ல, மட்டம் தான். நீங்களும் எம்ஏ ஃபர்ஸ்ட் கிளாஸ், நானும் எம்ஏ ஃபர்ஸ்ட் கிளாஸ், ரெண்டு பேருக்கும் ஒரே குவாலிஃபிகேஷன். அத மாதிரி ஸ்பெஷல் என்கிட்ட என்ன தகுதி இருக்கு? அதான் சொன்னேனே, பெண் பெண் என்றால் பேயும் இறங்கும் அப்படியார் சொல்லிருக்காங்க. இவன் ஆற்றால் எம்டி, இவன் இறங்க மாட்டானா? ஓ ஐயோ வெள்ளடிக்கிறது, நீங்க போங்க, நான் நான் கிளம்புறேன். ரெண்டு பேரும் என்ன வர சொன்னாங்க? ஓ ஆமல. ஓ குட் மார்னிங் சார். வாங்க, உங்க ரெண்டு பேரோட சர்டிபிகேட்ஸ் பார்த்ததுல நீங்க ரெண்டு பேருமே இந்த வேலை ஜாயின் பண்றதுக்கு தகுதியானவங்க. அட தேங்க் யூ சார், கங்கிராச்சுலேஷன். நம்ம ரெண்டு பேருக்கு வேலை. எங்க கம்பெனில ஒரே ஒரு போஸ்ட் தான் வேக்கண்டா இருக்கு. சோ அந்த வேக்கண்டான போஸ்ட்ல ஜாயின் பண்றதுக்கு உங்கள யார் விட்டு கொடுக்க போறீங்கன்னு நீங்களே டிசைட் பண்ணீங்க. அது நான் ஜாயின் பண்றேன் இல்ல சார், ரெண்டு பேருக்கும் ஜாப் முக்கியம், நான் எப்படி முடிவெடுக்கிறது சார்? திஸ் இஸ் வெரி அன்ஃபேர் சார், நீங்களே பார்த்து சொல்லுங்க சார், நான் எப்படி முடிவு இல்ல வி காண்ட். 1 மினிட் 1 மினிட் இல்ல சார், அது ப்ளீஸ். என்ன இது அண்ணா, அந்த ஸ்டூபிட் ஃபெலோ எம்டி பாருங்க, எப்படி நம்ம ரெண்டு பேருக்குள்ள வந்து நானும் நீங்களும் முக்கியம் எப்படி எப்படி முடிவெடுக்கிறது? இப்ப என்ன விட்டு கொடுக்க மாட்டேன்னு சொல்றீங்களா? விட்டு கொடுத்தனே, நான் விட்டு கொடுத்தனே. இந்த தியாகம் மனப்பான்மை ஒரு மனுஷனுக்கு ரொம்ப முக்கியம்னு அவையார் சொல்லிருக்காங்க. நானும் ஒரு மனுஷன் தானே, நான் விட்டு கொடுத்தனே. நோ ப்ராப்ளம், இது ஏரியா. கங்க்ராச்சுலேஷன்ஸ், ஆல் தி பெஸ்ட். போங்க, நீங்க போங்க, நான் வரேன். சீ யூ, பை. நிமிஷம், எனக்கு இந்த வேலை வேண்டாம், நீங்களே எடுத்துக்கங்க. ஒரு பொண்ணுக்கு வேலை கிடைச்சா அது அவளுக்கு மட்டும்தான், ஆனா ஒரு ஆணுக்கு வேலை கிடைச்சா ஒரு குடும்பத்துக்கே சந்தோஷம். எனிவே கங்க்ராச்சுலேஷன், ஆல் தி பெஸ்ட். இல்ல நந்தினி, ப்ளீஸ். ஒரு சந்தேகம், நெத்தி நிறைய குங்குமம், தலை நிறைய பூ, சரி? நீங்க ஆபீஸ்ல இருந்து சாயங்காலம் வீட்டுக்கு திரும்பி வரும்போது என்ன சமைச்சு வைக்கணும்? எதுக்கு இனிமே தெரிஞ்சுக்கணுமே. ரங்கசாமி, ஒரு பொண்ணு என்கிட்ட வந்து மல்லிப்பூ ஓகேங்கிறா, பொட்டு ஓகேங்கிறா. நான் வேலை முடிச்சு சாயங்காலம் வீட்டுக்கு வரும்போது என்ன சமைச்சு வச்சா உங்களுக்கு பிடிக்குங்கிறான், என்ன என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம் என்னோட முட்டாள், பொண்டாட்டி தான் இப்படி கேட்க முடியும். நான் கேக்குற கேள்விக்கெல்லாம் சரியா பதில் சொன்னாதான் அவ பாஸா ஃபெயிலான்னு சொல்லுவேன். நீங்க என்ன கேள்வி வேணாலும் கேளுங்க, சொல்லுவேன். ஷூ, நீ பேசக்கூடாது. காதலிச்சதுன்னா கல்யாணம் பண்ணி போறதுன்னா நான் தானே பேசணும்? காதலிக்கிற வயசு உனக்கு, ஆனா மிஸ்டர் ரங்கசாமிக்கு காதல அனலைஸ் பண்ற வயசு, அதனால அவர்கிட்ட தான் கேட்பேன். கரெக்ட். மிஸ்டர் ரங்கசாமி, நீங்க பொண்ண பாத்தீங்களா, உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிக்கலன்னா பேச முடியுமா? இதுவும் கரெக்ட். பொண்ணு அடக்கம் ஒடுக்கம் சர்வ லட்சணங்க. மிஸ்டர் ரங்கசாமி, பொண்ணு என்ன படிச்சிருக்கா? எம்ஏ ஃபர்ஸ்ட் கிளாஸ். நான் உன்ன கேக்கல, ரங்கசாமியே கேட்டேன். எம்ஏ ஃபர்ஸ்ட் கிளாஸ். பொண்ணு இந்த ஊரா வெளி ஊரா? பிறந்து வளர்ந்தது எல்லாம் பரமக்குடி, இப்ப வேலை பாக்குறது இந்த ஊர்ல. வேலைக்கு போறவளா? கல்யாணம் வேலைய விட்டுருவா? நான் உன்ன கேக்கலடா. அது வேலை பண்ணிக்கிட்டு ஒரு நல்ல ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கணும்ங்கறதா அதோட ஆம்பிஷன். குட். சமைக்க தெரியுமா?
நீதான் நந்தினியா? உங்க அப்பா அம்மா கல்யாணத்துக்கு வந்துருவாங்க இல்லங்க இங்க போய் சொல்றாரு எனக்கு அப்பா அம்மா இல்ல நான் அநாத ஆசிரமத்துல தான் வளர்ந்தேன் மிஸ்டர் ரங்கசாமி பிரகாஷ் எவ்வளவு தவறு பண்ணிருக்கான் அதுல எனக்கு பிடிச்ச தவறே இந்த நந்தினி தான் தேங்க்யூ மேடம் மேடம் அதுனது மேடம் கல்யாணத்துக்கு அப்புறம் நான் இவங்களை எப்படி கூப்பிடுறது அழகா அம்மானு கூப்பிடு அம்மாவா அப்ப நான் எப்படி கூப்பிடுறது அழகா மெட்ரிக்கம்மானு கூப்பிடுறது மெட்ரிக்கம்மா சம்மதமா மனப்பூர்வமான சம்மதம் வெள்ளிக்கு நந்தான் தங்க கைகளில் பார்க்க போன நியாயமா அவ எடுத்துட்டு வரணும் பரவாயில்ல அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் நந்தினி இத பார் ஒரு அஞ்சு படி பால சுண்ட காய்ச்சி ஒரு கிலோ பாதாம் அரை கிலோ பிஸ்தா ஒரு டப்பா குங்கும பூவ அம்மியில போட்டு நச்சன அரைச்சி சுண்ட காய்ச்சி சூப்பரா கொண்டு வந்திருக்கேன் இந்த குடி உங்களுக்காக நான் இவ்வளவு அலங்காரம் எல்லாம் பண்ணிட்டு காத்துட்டு இருக்கேன் நீங்க பாலைய பத்தி பேசிட்டு இருக்கீங்களே ஐயோ ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த பால்ல நீ சாப்பிடு நீ சாப்பிடு நான் சொல்றேன் இப்போ நான் இத என்ன செய்யணும் அரே ரெண்டு பேர்ல ஒருத்தர் பாதி கொடுத்து மீதி பாதி இன்னொருத்தர் கொடுக்கணும் குடிச்சிட்டு படுத்து தூங்கிட வேண்டியதானா ஐயோ அதுக்கு அப்புறம் தான் ரொம்ப முக்கியமான விஷயம் இருக்குது அடுத்த படி என்ன முக்கியமான விஷயம் எதை தூ உனக்கு தெரியாம சொல்ற ஐயோ முதல்ல நீ சாப்பிடு நான் சொல்றேன் என்ன இது இவ்வளவு நம்பி வந்துட்டேன் ஒன்னும் தெரியாதங்களால என்ன எவ்வளவு படி பால் சொன்னீங்க அஞ்சு படி பால் எவ்வளவு பாதாம் 2 கேஜி பாதாம் 1 கேஜி புஸ்தா ஒரு கிலோ பாதாம் சொன்னீங்களே கன்ஃபியூஷன்ல கன்ஃபியூஷன்ல மறந்துட்டேன் எங்க ஊர்ல இதுக்கு பேர் தயிர் பால் இல்ல தயிரா தம்பி மாறிச்சோ என்ன சொல்றீங்க இல்ல அது முப்பால்ல சிறந்தது காமத்தை பாலன்னு அவையார் சொல்லிருக்காங்க அவையார் இன்னொன்னு சொல்லிருக்காங்களே என்ன முதல் ராத்திரி அன்னைக்கு இந்த மாதிரி தயிரை கொண்டு வந்த முதல் ஆள் நீங்க தான் அது தாவாளம் காலத்துல அவையார் எப்படி வந்து சொல்வாங்க கனவுல வந்து இன்னொன்னு சொல்லிருக்காங்களே என்னன்னு யார் இந்த மாதிரி மோசமான தயிரை கொண்டு வந்தாங்களோ அவங்க வாயில இத போட்டு அடைக்கணும்னு சொல்றாங்க பொய்யா சொல்றாங்க பொய்யா முதல் ராத்திரி அன்னைக்கு தயிரை கொண்டு வந்திருக்கீங்க என் வாழ்க்கையில புளிக்க வைக்கலாம் பாக்குறீங்க என்னது நீ டாமினேட் பண்ற முதல் ராத்திரில புருஷன் டாமினேட் பண்ணோம் யார் சொன்ன புருஷன் டாமினேட் பண்ணனும்னு அப்ப யார் சொல்லுறாங்க இவ்வளவு வகையான டிஃபனா மை காட் எல்லாம் உங்க மருமக ஏற்பாடு தான் थैंक यू வெரி மச் நான் என்னமோ ஏதோ நினைச்சேன் மிஸ்டர் ரங்கசாமி ஆனா என் பையன் ஒரு அருமையான மருமகளை எனக்கு செலக்ட் பண்ணி தந்திருக்கான் எல்லாம் ஆர்டர் பண்ணா வந்துருது ஆர்டர் பண்ணவா ஆமா அது சரி எது சரி அதான் இட்லி பூரி இதெல்லாம் பண்ணிருக்க எல்லாம் ரொம்ப அழகா பண்ணிருக்க அது சரின்னு சொன்னேன் ரொம்ப பிரில்லியன்ட் எக்ஸலென்ட் உனக்கு இவ்ளோ வகையா டிஃபன் பண்ண தெரியுமா ஏதோ பண்ண சொன்னாங்க பண்ணேன் மிஸ்டர் ரங்கசாமி நான் ஒரு முடிவு பண்ணிட்டேன் இனிமே இந்த வீட்ல நந்தினி தான் சமைக்கணும் என்ன இந்த சத்தம் ஒண்ணு இல்ல மாதிரிச்சு என்ன ஒரு வேளை 500 ரூபாய் செலவாகுமே பரவாயில்லையா 500 ரூபாய் ஏ ஆமா என்ன இதெல்லாம் நந்தினி சமைச்சது இல்ல ஏய் பத்த வச்சிட நான் பண்றேன் டேய் சில விஷயங்களை சொல்ல வேண்டிய சமயத்துல சொல்ல வேண்டிய இடத்துல சொல்லி தாகணும் வேற வழியா கிடையாது என்ன சொல்லணும் வந்துமா என்ன கையில அத நான் கத்துக்கறியாடா இல்ல என்ன சொல்ல வேண்டாம் ஒண்ணு இல்லமா டேய் சொல்றேன் இது உடுப்பி ஹோட்டல்ல இருந்து ஆர்டர் பண்ணது மை காட் அப்ப உனக்கு சமைல் பண்ண தெரியாதா ஐம் சாரி எனக்கு தெரியாது ஆனா சொல்லி கொடுத்தா கத்துக்குவேன் முட்டாள் அம்மா இத ஏன்டா முதல்ல என்கிட்ட சொல்ல எனக்கு தெரியவே தெரியாதேமா சரி நான் சொல்லி தரேன் கத்துக்க அப்ப நான் ஆபீஸ் போயிட்டு வரேமா டிஃபன் சாப்பிட்டு போடா இந்த ஒடுப்பி ஹோட்டல் டிஃபன் அங்க சூட சாப்பிட்டுக்கிறேனே பாய் டேய் டேய் எப்ப கத்துக்க போற நேத்தி கொண்டு கத்துக்கிட்டேன் இன்னைக்கு என்ன கத்துக்கிறது கஷ்டமா என்ன சொல்ற நீ டேய் கண்ணடிக்கு நீ கண்ணடிக்குலங்க சமையல் பண்ணும்போது கறி இங்க பாருங்க இங்க விழுந்து கண்ணி இப்படி 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 கிச்சிட்டே இருக்குங்க இப்படி 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 என்ன சொன்னாய் நீ தூண்ண கத்துக்கிட்ட நந்தினிக்கா உங்களுக்கு போன் வந்திருக்கு நந்தினி போன் வந்திருக்கான் அவன் தான் பண்ணிருப்பான் போய் பேசிட்டு வா போ இந்த
இல்லங்கக்கா. ஹலோ. சொல்லுங்க. தேங்க்ஸ். எதுக்கு? எல்லாத்துக்கும். நந்தினிக்கா போன். அவனே தான் இருக்கும். போய் பேசிட்டு வா. இந்தங்கக்கா போன். ஹலோ. ஹலோ. நானே தாம். தெரியும். எதுக்கு போன் பண்ணீங்கனு தெரியும். தேங்க்ஸ் சொல்லிடாதீங்க. என்ன? நான் இப்ப பிரெக்னண்டா இருக்கேன். நீதானே அந்த லைலா குயிலா மயிலா நீ காதல் எக்ஸ்பிரஸ் ரயிலா லைலா லைலா நீதானே அந்த லைலா குயிலா மயிலா நீ காதல் எக்ஸ்பிரஸ் ரயிலா உயிரினில் விழுந்து ஓடும் அதிசய மின்னல் நீ என் சேலை பூவில் உறங்கும் ரகசிய மின்னல் நீ ஒரு பாலை வனத்தில் பாயும் வாலிப கங்கை நீ தின காதல் நெருப்பில் என்னை உருக்கும் தங்கம் நீ என் வானம் என் பூமி என் வாழ்க்கை என் வேட்கை எல்லாம் இங்கே நீயேதான் எழுதிவிட்டு என்னை மறந்தே போதும் என்னை அள்ளிக் கொள்ளே கொஞ்சம் கொஞ்சம் உண்மை சொல்லே எந்த நெஞ்சை திறந்து பாரேன் இல்லை என்றால் நுழைந்து பாரேன் எந்த நெஞ்சை திறந்து பாரேன் இல்லை என்றால் நுழைந்து பாரேன்
என் வாழ்க்கை என் வேட்கை எல்லாம் இங்கே நீயேதான் பிரகாஷ். சொல்லுங்க சார். உங்களுக்கு ஒரு சந்தோஷமான விஷயம். என்ன சார்? ப்ரமோஷனோட உங்களுக்கு பெங்களூர் ட்ரான்ஸ்ஃபர் ஆயிருக்கு. ட்ரான்ஸ்ஃபரா சார்? எஸ். பெங்களூர்க்கா சார்? எஸ். முடியாது சார். வாட் ஆர் யூ டாக்கிங்? இல்ல சார், நான் பொண்டாட்டி குழந்தைய விட்டு ட்ரான்ஸ்ஃபர் முடியாது சார். மிஸ்டர் பிரகாஷ், நீங்க என்ன சொல்றீங்க? ட்ரான்ஸ்ஃபர் முடியாது சார். மிஸ்டர் பிரகாஷ், நான் சொல்றேன், போ பண்ணிட்டு இருக்க போக முடியாது சார். சார் முடியாது சார். நான் சொல்றேன், பியூர்ல இருந்து சார், நான் வந்து உங்க காலை விழுந்து கேட்டறேன் சார். மிஸ்டர் பிரகாஷ், நான் சொல்றேன், கேட்க முடியாது சார். ட்ரான்ஸ்ஃபர்னா போக மாட்டீங்க? இல்ல சார். ஓகே. சர்வேக்காக ஒரு நாலு நாள் நீங்க பெங்களூர் போய் தான் ஆகணும். நாலு நாள்? எஸ். போர் டேஸ் கொண்டு விட்டு? எஸ். ரெண்டு நாள் பண்ணிக்க முடியுமா சார்? நோ. அப்ப ட்ரான்ஸ்ஃபர் இல்ல இல்ல சார். நோ. மிஸ்டர் ரங்கசாமி, இவ்வளவு நாளா வேலை கிடைக்கலன்னு ஆபீஸ் ஆபீஸா ஏறி இறங்கிட்டு இருந்தான். இப்ப வேலையும் கொடுத்து வெளியூருக்கும் போயிட்டு வானா போக மாட்டேங்கிறான். என்ன விஷயம் கேளுங்க. ஒரு நாலு நாள், வெறும் நாலே நாள் வெளியூர் போயிட்டு வந்தா இவருக்கு ப்ரமோஷன் கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஆனா போக மாட்டேன்னு நடந்து பிடிச்சா எப்படி? என்ன பேச விடுறீங்களா? நாலு நாள் 96 மணி நேரம் பொண்டாட்டியோட வெளியூர் போய் சந்தோஷமா இருக்கணும்னு ரெண்டாவது ரகம். இவன் ரெண்டாவது ரகத்துக்கு சேர்ந்தவன். இன்னுமா புரியல? டேய், என்னடா அது? ஆமா, நந்தினிய குழந்தைய விட்டு என்னால இருக்க முடியாது. நாங்க உங்க கூட வர மாட்டோம்னா என்ன செய்வீங்க? நான் வேலைய விட்டுருவேன். வாட் மிஸ்டர் ரங்கசாமி, வேலைய விட்டுருவானாமே? எனக்கு ஒண்ணும் புரியல. அம்மா, எனக்கு எல்லாம் புரிஞ்சு போச்சு. பேசாம நந்தினியும் குழந்தையும் அவனோட ஊருக்கு அனுப்புவீங்க, அவ்வளவுதான். மருமகளையும் பேட்டி அனுப்பிட்டு நான் தனியா என்ன பண்றது? பக்தி மார்க்கத்தை நோக்கி செல்வது. எப்படியோ போய் தொலை. வேற என்னடா? பெர்மிஷன் கிராண்டட், 2 ஆஃப் டிக்கெட்ஸ். ஓகே. Thank you. டன் டன். நீ எப்படி இருக்க? என்ன அசட்டு பிடிவாதம்? ஐயோ, புதுசா கல்யாணம் ஆனவங்க வெளியூர் போறது சகஜம். யார் புதுசா கல்யாணம் ஆனவங்க? மூணு வயசுல ஒரு குழந்தை இருக்க மறந்து போச்சா? அதுக்கு தான் வெளியூர் போறணும்னு சொல்றது. என்ன கண்ணடிக்கிறீங்க? இல்ல, தூசி தூசி. டிக்கி ஓபன் பண்ணு. ஓகே சார். நந்தினி, நந்தினி நீ உள்ள போன லகேஜ் எடுத்து வரேன். என்ன பண்ற நீ? அங்க பார், அப்பா வந்து. முத்தினந்த கூசந்து ஹுட்டு பிரத்தது தாயி, 100 வருஷம் பதிக்கிறோம், சென்னாகிறோம். யாரு அந்த சாமியார் கூட்டம்?
Excuse me? Yes. Mrs. Nandini Prakash? Yes. Your room key. நீ போன சைன் பண்ணிட்டு வரேன். ஓடல சொல்ல குட்டி நன்றான் ரான் ரான் ரான். பல்லஹத்து வந்துடுது வாங்க. தம்பி தமிழா? ஆமா தமிழ் தான். தமிழ் மட்டும் இல்ல மேடம். இந்தி மணிப்பூரி அசாமி பெங்காலி ஒரிசா எல்லாம் தெரியும். எல்லா ஊர்லயும் ஆறு ஆறு மாசம் வேலை செஞ்சிருக்கியா? லாட்டரி டிக்கெட் எடுத்திருக்கேன். எல்லாரும் அவர்தான். தம்பி இப்ப ஒரு சாமியார் வந்துட்டு போனாரு. அவர் யாரு? ஐயோ அவர் பெரிய மகான் மேடம். பெங்களூர் வந்தா நம்ம ஹோட்டல் தான் தங்குவாரு. அவர் சொன்னா அப்படியே பண்ணிக்கும். அவர் இதை என் கையில கொடுத்து ஏதோ சொன்னாரு. முத்தினந்த கூசுந்து குட்டி பருத்ததே தாயே நூறு வருஷம் பதுக்கவே சென்னாய் அப்படின்னு அர்த்தம். நீ ஒண்ணு நல்லா அர்த்தம் தான் நல்லா அர்த்தம் தான் சொன்ன சொல்லுங்க. முத்தினந்த கூசுந்து அப்படின்னு ஏதோ சொன்னாரு. அப்புறம் நூறு வருஷம் பதுக்கவே சென்னாய் அப்படின்னாரு. சென்னாய் சொல்லிட்டாரு போச்சு. இது நமக்கு வந்து எது நல்ல குழந்தை நல்ல குழந்தை. நான் சொல்றேன் நீங்க தப்பா நினைச்சு கூடாது. புருஷனும் பொண்டாட்டியும் ஒரு வாரத்துக்கு ஒண்ணு சேரக்கூடாதுன்னு சொல்லிட்டு போறாங்க. என்ன ஆகுமா? ஒண்ணில மேடம் உங்க புருஷன் உயிருக்கே ஆபத்து வந்துடும் அவ்வளவுதான். நீ கூட கவலைப்படாதீங்க மேடம் எல்லாத்துக்கும் ஆண்ட வருகிறான். இப்படியே லெஃப்ட்ல ஏறி நீங்க மேல போங்க. போகணும் போ வர மேடம் லக்கேஜ் எடுத்துட்டு வந்துடுறேன். Thank you. செலிபிரிட்டி நீ அப்படியே படுத்து தூங்குமா? யா ஐயோ கையெடுங்க. என்னாச்சு? முதல்ல போய் உங்களுக்கு வேற ரூம் போடுங்க. ஏன் இந்த ரூம் நல்லா இருக்க? ஏசி டபுள் ரூம் வித் ஷவர். நானும் குழந்தை மட்டும் இங்க தங்க போறோம். ஏன் நீங்களும் நானும் ஒரு வாரம் தனியா இருக்கணுமா? என்னங்க சாமி மட்டும் என் கையில மாட்டினா தெளிஞ்சது கிருஷ்ணகிரி நல்லா நல்லா இல்லடி. கண்டிப்பா நல்லா இல்ல. வெளியூர் பொண்டாட்டி ஏன் கூட்டு வரான்? இப்படி தனியா படுக்கிறதுக்கா? இல்ல வந்து டாய் சாமி உருப்படுது யானி எந்த திரும்பத்து வந்து வந்து என்கிட்ட மாட்டான். என்ன சாமியார் ஆக்கிட்டானே? ஹலோ, நைட் நல்லா தூங்கலையா? கொரட்ட விட்டு தூங்கினேன். ஆமா ஆமா, புருஷன் தூக்கம் இல்லாம இருக்கான். இவன் கொரட்ட விட்டு தூங்கினாளா? சரி சரி, நான் இந்திரா நகர் சைட்டுக்கு போறேன். குழந்தைய நல்லா பாத்துக்கோ. சரி பாய். எக்ஸ்கியூஸ் மீ, நாளைக்கு ட்ரெயின் டிக்கெட் கேட்டிருந்தோம், அது வந்துடுச்சா? வந்துடும் மேடம், வந்த உடனே நானே ரூம் கொண்டு வந்து கொடுத்துறேன். எத்தனை மணிக்கு வரும் மேடம்? இந்த மாலை யார் கொடுத்தது உங்களுக்கு? ஒரு சாமியார் நேத்து கொடுத்தார். அப்படியா? என்ன சொல்லி கொடுத்தாரு? ஏதோ கன்னடத்துல சொன்னாரு. முத்தினந்த கூசுந்து ஹுட்டி பருத்தது நூறு வருஷம் பதுக்குவே சென்னாய்னு ஏதோ சொன்னார். எவ்வளவு சந்தோஷமான விஷயம் சொல்லியிருக்காரு மேடம். உங்களுக்கு நல்ல முத்தான ஒரு ஆம்பளை புள்ள பிறக்கும் சொல்லியிருக்காரு. ஆமா மேடம்.
போறேன். Excuse me. Yes. Mr. Prakash. Please upstairs. Thank you. Empa, Prakash mele irukkaru? Ipdiye irukke lift la ponaru. அவர் என்ன சொன்னாருங்க மீண்டும் நமக்கு முதல் இரவு. பாடி பிராக்டிஸ் பண்றேன். அத வீட்லயே பண்ணி தொலைக்க வேண்டியதானே. இங்க வந்த பாடி எல்லாரும் உன பிச்சைக்காரன் நினைச்சு காசு போட்டுட்டு போறாங்க. ஐயோ, கண்ணை வேற மூடிட்டு பாடனா பிச்சைக்காரனுக்கு கன்ஃபார்ம் பண்ணிட்டான் போல இருக்கு. சரி, எடுத்து வச்சுக்கோ. எதுக்கும் எடுத்து வை, ஊறாக்காம். ஊறுகாயா? ம், சரக்கு போட்டியா? உனக்கு உனக்கு இல்லாமல கொண்டு வந்திருக்கல்ல. இந்த ஐயோ, நான் ஆறு மணி பூட்டிக்கு முன்னாடி குடிக்க மாட்டேன். எடுத்து அள்ளகட்டு. இளையராஜா சிம்பனி வாசிக்க போறாரு. இந்த என்ன பண்ணிட்டு இருக்க? பெரிய மனுஷன் சாமி போறேன். பெரியால ஆவறதுக்கு என்ன பண்றதுன்னு ஒரு வேஸ்டே கிடையாது மாமா. ஏ மாமா, நான் கேக்குறேன்னு தப்பா நினைச்சுக்காத. ஊர்ல இருந்து வந்து எவ்வளவு காலம் ஆச்சு. ஈரச்சாக்க டர்ன்னு கிழிச்ச மாதிரியே ஒரு குரல். இந்த குரலை வச்சுக்கிட்டு நீ பெரிய சங்கீத வித்வான் ஆகலாம்னு நினைக்கிறியா? ஈரச்சாக்கு மாதிரி ஒரு குரலா? ஆல்ரெடி ஏத்திட்டு வந்து சூப்பர் மாதிரி கிரிட்டிசைஸ் பண்றியா? ஆமா, என்ன யோசிக்கிற? டேய், என்ன சொல்ற? வாய்ஸ வச்சிட்டு
நான் ஏசுதாசோட பெரிய சிங்கராய் காட்டறலன்னு பாரு. ஏசுதாஸ் மாரியா முடியாது மாமா. ஏசுதாஸ் மாரி பெரிய சிங்கர் அவரே இல்லையா பாரு. டேய் அறிவிட்ட நாயே. நான் ஏசுதாஸ் மாரி பெரிய ஆளவங்கற நீ முடியாது முடியன்னு சொல்லிட்டு இருந்தா என்ன அர்த்தம்? முடியாதுன்றல்ல. ஏசுதாஸ் மாரி பெரிய சிங்கர் அவரே இல்லையா பாரு. டேய் கடுப்படிகடா குடிகார பயல. நான் ஏசுதாஸ் மாரி ஆவங்க முடியாதுன்னு சொல்றேன். ஏய் ஏசுதாஸ் மாரி அவரே இல்லையா பாரு. என்னடா சல்லி மாதிரி பேசிட்டு இருக்க? வேண்டாம் நான் ஏசுதாஸ் மாரி ஆவண்டா. நீ தான் வெண்ண மாதிரி பேசிட்டு இருக்க. ஏசுதாஸ் மாரி பெரிய சிங்கர் அவரே இல்லையா பாரு. டேய் நீ பெட்ரோல் தேடி ஆ வாங்கி கொடுத்தா என்ன வேணா பேசுவ. நான் ஏசுதாஸ் மாரி ஆவண்டா. சார் நீங்க சொல்லுங்க சார். சார் இவர் ஏசுதாஸ் மாரி பெரிய ஆளா வராரு சார். சும்மாரா நான் ஏசுதாஸ் மாரி ஆகற சார். டேய் சார் சுப்ரே ஒரே பாட்டில குடிச்சிட்டு ஒரே மேட்டர் பேசிட்டு இருக்கீங்களா குடியார் நாயகளா? ஏ மாமா ஒரே விஷயத்தை பேசிட்டு இருந்தான். அப்படி தான் போல இருக்கு. ஆனா அவன் பஞ்சாயத்து பேசி பாட்டில எடுத்துட்டு போயிட்டானே ஜாஸ்தியாச்சு உனக்கு. அப்படிதான் போல இருக்கு. ராஜி வாழ்க்கையில நாம ஒண்ணு சேர்றமோ இல்லையோ அதை ஆண்டவ விட்ட வழி. கடவுளா கொடுத்த இந்த மோதிரத்தை ஏன் ஞாபகார்த்தமா நீ கண்டிப்பா போட்டுக்கலாம். என்ன ரங்கசாமி வா வா. இனி கார்த்திகை தீபம் கூட இல்ல. வீடெல்லாம் விளக்கேத்தி வச்சு பூ எல்லாம் போட்டு என்ன விசேஷம்? ஏன் கேக்குறப்போ? ஓ சீமந்த பத்திரி பண்ண வேலை. நான் ஆபீஸ்க்கு லீவ் போட்டு வந்து இதெல்லாம் பண்ண வேண்டியதா இருக்கு. மற்ற விஷயங்கள் இன்ஃபர்மேஷன் ஏதாவது தேவைப்பட்டால் உள்ள போய் அவகிட்ட கேட்டுக்கோ. ஐ அம் வெரி பிஸி நவ. ரஜி ரஜி என்ன பண்ண? கோலு எதுக்கு? ஓ மனசுல எனக்கு எந்த அளவுக்கு இடம் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டான். ஐயோ ராஜி சில சமயத்துல நீ ரொம்ப குழந்தைத்தனமா நடந்துக்கற. அம்மா இந்த போட்டோஸ்லாம் நீ எங்க இருந்து கலெக்ட் பண்ண? உன் பழைய ஆல்பத்துல இருந்து எடுத்தேன். சரியான பொண்ணு இப்படி ஃப்ரேம் போட்டு கோலு வச்சு கிறுக்குத்தனம். இத புடி கிறுக்குத்தனமா? போட்டோ கடைக்காரன் 100 ரூபான்னு சொன்னா அவன கெஞ்சி கூத்தாடி ஒரு லேமினேஷன் 50 ரூபாய்னு ஃபிக்ஸ் பண்ணி கொண்டாந்துர்க்க. நீ போய் கிறுக்கு கிறுக்குன்னு சொன்னா நல்லா இருக்குமா? நீங்க தான அது? ஆமா இதுக்கு தான் ஆபீஸ்ல பெர்மிஷன் போட்டு சீக்கிரமே வந்துட்டீங்களா? வேற வேலை இல்லையா உங்களுக்கு? இப்போ என்னன்ற நீ? இப்போ கொஞ்சம் சும்மாங்க மம்மி. நான் கேக்குறதுக்கு பதில் சொல்ல. என்ன கேக்குற? உன் மனசுல யார் இருக்கா? என் மனசுல வேற யாரு? நீ தான்மா இருக்க. அப்ப அப்பா இல்லையா? ஒண்ணு தான்மா கேக்குற. அப்பா இல்லையா? ஏய் நான் சொல்றேன் கேளு. இத பார் 24 மணி நேரம் கடவுள் பக்கத்திலேயே இருக்கிறவன் வந்து பூசாரி. அப்பப்ப கோவிலுக்கு போய் கும்பிடுறவன் பக்தன். கடவுளே இல்லைன்னு சொல்றவன் வந்து நாஸ்திகம். கடவுளை எப்பவும் மனசுல வச்சுக்கிட்டு நடைமுறை வாழ்க்கையில ஒத்து போறவன் தான் ஆஸ்திகம். இதுல அந்த கடைசி வகைக்கு சேர்ந்தவன் உன் அம்மா. அப்படின்னா அது உங்க அப்பாவை நினைச்சிட்டு இருக்கேங்கிறதுக்காக வீடு பூரா அவர் போட்டோவை மாட்டி வச்சு அதையே பாத்துட்டு இருக்கணும்னு சொல்றியா? இன்னொன்னு கேக்கிட்டா கேள. அப்பா செத்த பிறகு நீ இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கல? தோணல. தோணலனா உங்க அப்பா செத்துட்டதாவே நான் நினைக்கலையே. அப்போ எனக்காக நீ வாடறியா? எனக்காக நீ எவ்வளவு தியாகம் பண்ணிருக்க? இது தியாகம் இல்லம்மா, சுயநலம். Now coming back to history, have you all got your pens and papers? Take down. Madam. Yes. ராஜேந்திர ஸ்டூடெண்ட்க்கு பிரின்சிபல் ரூம்ல போன் வந்திருக்கு. அவங்க அம்மாக்கு ரொம்ப சீரியஸா இருக்கா. ஓ ராஜி ராஜி. எஸ் மேம். உங்க அம்மாக்கு சீரியஸ்னு பிரின்சிபல் ரூம்ல போன் வந்திருக்காமா? வண்டி எடு சீக்கிரம் ஹாஸ்பிடல் போணும். எதுக்கு? நீ முதல்ல வண்டி எடு. கொஞ்சம் பொறுமையா இருமா. எங்க அம்மாக்கு சீரியஸ் ஆகி ஹாஸ்பிடல் அட்மிட் பண்ணிருக்காங்க சொல்ற இல்ல. அப்படி நீ யார் சொன்னா? டோன்ட் ப்ளே ஃபோன் வந்துச்சு. யார் ஃபோன் பண்ணா? உன்கிட்ட பேசிறதுக்கு நேரம் இல்ல. ஐ அம் கோயிங் பை ஆட்டோ. இன்னைக்கு ஆட்டோ ஸ்ட்ரைக் மா. ச்சே. நீ பொறுமையா இருந்தேனா நான் ஒரு உண்மை சொல்வேன். என்ன உண்மை? என்ன உண்மை? உங்க அம்மாவுக்கு ஒண்ணுமே இல்ல. அவங்க நல்லா தான் இருக்காங்க. அப்போ ஃபோன் பண்ணதே நான் தானே? அஜி ஐம் சாரி ப்ளீஸ் நான் சொல்றது கொஞ்சம் கேளு. நீ வெளியாட காலவே இல்லையா? உன்னை பார்க்கணும்னு தோணுச்சு அதுக்காக தான் அப்படி ஒரு போய் சொன்னேன். உனக்கு வேற ரீசனே தோணலையா? அன்னைக்கு தான் பெருசா சத்தம் போட்டு போனே. அதுக்கப்புறம் ஒரு ஃபோன் ஆகுது நீ பண்ணியா? எனக்கு எவ்வளவு ஆத்திரம் வரும் அதுக்காக?
உன்னோட வீக்னஸ் உங்க அம்மானு தெரிஞ்சுக்கிட்டேன். சோ அது சம்பந்தமா ஏதாவது சொன்னாதான் நீ காலேஜை விட்டு வெளியே வருவேன்னு தான் போன் பண்ண. உனக்கு பெரிய இது நினைப்பு. எதுன்னு? புத்திசாலின்னு. கொஞ்சம் கூட பொறுப்பு இல்லாம. வா. கைய விடு. சுரேஷ், லீவ் மீ. நான் எவ்வளவு பொறுப்பானவன் நீ தெரிஞ்சுக்கணும். அவ்வளவுதானே? வா. முடியாது. நீ இப்ப வர போறியா இல்லையா? வர முடியாது. என்ன செய்வ? நேரா உன் பிரின்சிபல் கிட்ட போய் நீதான் உங்க அம்மாக்கு சீரியஸ்னு போன் பண்ண சொன்னேன்னு சொல்லிடுவேன். ஏன்டா இப்படி படுத்துற? அப்ப வண்டில ஏறு. ஐயோ. ஓ வீட்டுக்கு எதை கூட்டிட்டு வந்த? வா சொல்றேன். வா வா. டாடி. ஐயோ எதுக்கு உங்க அப்பா கூப்பிடுற? சும்மா இரு. டாடி. வணக்கம். யாருப்பா இந்த பொண்ணு? டாடி திஸ் இஸ் ராஜி. என்னோட வருங்கால மணி, ஐம் சாரி, உங்களோட வருங்கால மருமகள். பொறுப்பா நடந்துக்க சொன்னல, நடந்துட்டேன். போதுமா?
பாருங்க இல்ல நான் வேற போறேன் கிளீன் பண்ணது சரியா இருக்காது சும்மா இந்த மவுஸ் பேட்லாம் தட்டி விடாத நீ என்ன பண்ற நீ குட் மார்னிங் அட வாங்க 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 வேதாச்சலம் என்ன இந்த பக்கம் காத்து ஒண்ணும் இல்ல சும்மா ஒரு விஷயமா கேளுங்கண்ணா இப்ப பாரு தி லிஸ்ட் ஆஃப் ஃபைல்ஸ் யார கூப்பிடுறாங்க யாரு அங்க நிக்கறாங்களே அவங்க யாரு அவங்க தான் நந்தினி நந்தினியா அவங்க வீட்டுக்காரர் என்ன பண்றாரு அவங்க வீட்டுக்காரர் இப்ப என்ன பண்றானோ எனக்கு தெரியாது ஆனா அவர் செத்து போய் ரொம்ப வருஷம் ஆச்சு செத்து போயிட்டாரா என்னையா சொல்ற பூ வச்சிருக்காங்க பொட்டு வச்சிருக்காங்க அவங்க நெத்தி அவங்க பொட்டு வச்சிருக்காங்க அவங்க கூந்தல் அவங்க பூ வச்சிருக்காங்க உமக்கு எல்லாம் பிரச்சனை உண்டோ சரி அத விடு பக்கத்துல பேசிட்டு இருக்காரு அவர் யாரு அவர்தான் ரங்கசாமி ரங்கசாமியா அவருக்கும் அவங்களுக்கும் என்ன உறவு என்ன உறவு இல்ல என்னையா சொல்றான் ஒண்ணும் புரியலையோ இப்படி தான் பரதநாட்டி ஆடிட்டு இருப்பான் நாமே கேள்வி கேட்டு நாமே பதில் சொல்லிக்கணும் அதாவது அவர்தான் அந்த அம்மாவுக்கு எல்லாமே 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 ஆண்டி வட்டி சந்தையிலே நான் வாங்கி வந்தேன் மல்லியப்பூ ஏங்களே ஆண்டிபடி சந்தையில கருவாடு தான் விக்கறாங்க மல்லிப்பூ எங்க விக்கறாங்க ஏன் இப்படி காலங்காத்தால கத்துற கத்துறனா என்னன்னா மெட்ராஸ் ஒரு டைப்பான ஊரு இப்படி கத்திட்டு இருந்தீனா பக்கத்து வீட்டுக்காரலாம் நாங்க ரெண்டு பேரும் மதுரையில இருந்து உன்னை கூட்டு வந்து கொலை பண்றோம்னு நினைச்சு போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணனா கம்மி பண்ண முடியுமா கத்தாத ஆமா நீ கறியும் சோறும் பிரியாணியா போடுற பாரு அதுல கத்துறேன் இதான் நம்மள ஒரு லிமிட்டா வச்சிருக்கணும் கூட்டு வந்து மூணு வேளை பெட்ரோல் தேடி அவனுக்கு சோறு போட்டா அவனுக்கு பிரியாணி ஆசை வந்து சோதியா நான் சாதகம் பண்றேன்டா டோன்ட் டிஸ்டர்ப் ஆமா குருஜி சாதகம்னா எப்படி இந்த ஆத்தனைக்குள்ள இந்த அளவுக்கு நின்னு தான பாடுவாங்க ஆமா இங்க ஆறும் குளமும் ஓடுது பாரு கூவம் தான் ஓடுது அவ்வளவுதானே கவலைப்படாத அடுத்த அசம்பிளி மீட்டிங்ல பேசி பீச்ல இருந்து கரையை உடைச்சு அப்படியே கடல் தண்ணி இதுவரை கொண்டு வந்து பாடு என்னடா பெட்ரோல் செல்வி என்ன ஃபீல் பண்ணுது அது ரொம்ப ஃபீல் பண்ணுதுடா அதோட லிவிங் ஸ்டைலுக்கு மெட்ராஸ் மேட்ச் ஆகலையா அதனால மெட்ராஸ்லயே கொஞ்சம் ஆல்டரேஷன் பண்ணி கடல் தண்ணி இதுவரை கொண்டு வந்து விடுறேன் அங்க தான் கடல் இருக்கு போய் முக்கிர வேண்டியதானே ஊர்ல இருந்து வந்ததுல இருந்து அதான் ட்ரை பண்றேன் பீச் பக்கம் வர மாட்டீங்க டேய் என்ன நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து என்ன கடல்ல தள்ளி விட பாக்குறீங்களா செல்வி ஃபீல் பண்ணாத சாதகத்தை கண்டினியூ பண்ணு ஆண்டி வட்டி சந்தையில வாங்கி வந்தே மல்லியப்பூ ஆண்டி பட்டி ஜங்கையிலே வாங்கி வந்த மல்லியப்பூ என்னது நமக்கு ரொம்ப திக் ரிலேஷன் இவனே உடந்தடி சொல்றானே ஹலோ அங்கிள் ஹலோ ராஜி என்னம்மா எப்போ நடக்க போற கல்யாணத்துக்கு இப்போவே திங்ஸ் எல்லாம் வாங்க ஆரம்பிச்சிட்டியா முடிவே பண்ணிட்டீங்களா எதம்மா நான் உங்க மருமகன் அத நான் முடிவு பண்ணலனா இப்படி உங்ககிட்ட பேசிட்டு இருப்பனா ரொம்ப தேங்க்ஸ் அங்கிள் வாமா நடந்துட்டே பேசுவோம் ஓகே உங்க ரெண்டு பேர் கல்யாண விஷயத்துல எனக்கு ஒரு சின்ன டவுட்மா இத நான் யார்கிட்ட கேட்கலாம் என்ன டவுட் அங்கிள் என்கிட்ட கேளுங்க இல்ல மிஸ்டர் ரங்கசாமின்னு இருக்காரு அவர் என்ன உங்களுக்கு உறவா பெரியப்பாவா இல்ல சித்தப்பா இல்லையே மாமா இல்ல அங்கிள் அப்ப அந்த மிஸ்டர் ரங்கசாமி உங்க குடும்பத்துக்கு எந்த விதத்துலமா வேண்டியவர் உறவு முறைன்னு பார்த்தா ஹி இஸ் நதிங் நதிங்கா இருந்தா பரவாயில்லம்மா அவர் சம்திங்கா இல்லாம பாத்துக்கோ நதிங்கா இருந்தா பரவாயில்லம்மா அவர் சம்திங்கா இல்லாம பாத்துக்கோ வச்சிருந்த பொட்டு எங்க காணோ மம்மி என்னமா நீ இப்படி அழகா இருக்கியே எதுக்கு பொட்டு வச்சுக்கணும்னு ஆசைப்படுற நீ மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்க என்னாச்சு இப்படி வந்து நிக்கிற உனக்கே நல்லா இருக்கா எப்படி வந்து இப்படி தானே என்ன அது ஸ்டூப்பிடா நெத்தில பொட்டு இல்லாம தலையில பூ இல்லாம இல்லங்க இப்பதான் குளிச்சு அந்த பதிலே வரக்கூடாது எப்பவுமே என் முன்னாடி வரும்போது நெத்தில பொட்டு தலையில பூ இருக்கணும் சரி என் முன்னாடி மட்டும் இல்ல எப்பவுமே நான் இப்படி இருந்தா ஒருத்தருக்கு பிடிக்காத யாருக்கு சாட்சாத்து எனக்கு தான் அம்மா ஒரு பொண்ணு பூவும் பொட்டும் இல்லாம இருந்தா பாக்குறதுக்கு எப்படி நல்லா இருக்கும் சொல்லு என்ன காலங்காத்தால கோயிலுக்கு போயிட்டு வந்திருக்கீங்க என்ன விசேஷம் நல்லா இருக்கு மறந்துட்டியா இன்னைக்கு குழந்தையோட பிறந்த நாள் ஆச்சு அதுக்கு தான் கோயிலுக்கு போய் அர்ச்சனை பண்ணிட்டு வரேன் ஐயோ ஆபீஸ் கிளம்புற அவசரத்துல மறந்து போயிட்டேன் many happy returns of the day நீ அது ஞாபகப்படுத்த கூடாதா சரி மறந்துட்டா நீ பொட்டு வெச்சிட்டு அவளுக்கு கொஞ்சம் வெச்சு விடு ஹேப்பி பர்த்டே கண்ணு
இந்த வருஷமாவது என்ன படுத்தாம நல்ல பொண்ணா இருமா ஆபீஸ் டைம் ஆகுது மாமா மாமா என்னடா பெட்ரோலே கூவம் தண்ணி வந்துருச்சா ஐயோ அது இல்ல மாமா இல்ல அந்த தண்ணி வந்தாலாவது அதுல கிளவி என்னன்னு சாதகம் பண்ண சொல்லலாம் வாட்டர் ப்ராப்ளம் பெரிய ப்ராப்ளம் இருக்கு ஐயோ இம்ச தாள முடியல அங்க பாரு அங்க போறது யார் நம்ம ஹவுஸ் ஓனர் ரங்கசாமி ஏத்து விட்டு நந்தினி அம்மா போறாங்க அது இல்ல மாமா நம்ம அதிஷ்டமே போயிட்டு இருக்கேன்னு சொல்ல வரேன் ஐயோ இதுக்கு நம்ம கிளவியோட சங்கீத எவ்வளவோ பட்ற புரியுமா சொல்பா ஒண்ணு இல்ல அந்த ரங்கசாமியை புடிச்சோன்னு வச்சுக்க அத்தனை சபா செக்ரட்டரி நம்ம கைக்குள்ள மாமா ஏய் இந்த ஆளையே நான் பிடிக்க முடியாது அப்புறம் எப்படி சபா செக்ரட்டரி பிடிக்கிறது எதுக்கு பிடிக்கணும் இத பாரு உனக்கு பாட்டு பாட சான்ஸ் வேணுமா வேணாமா பாட்டு பாடுறது சங்கீதம் தெரியணும் சபா செக்ரட்டரி எதுக்கு தெரியணும் அதெல்லாம் ஊர்ல மெட்ராஸ்ல இவங்கள புடிச்சாதான் எல்லாம் நடக்கும் இவர கவுக்க போறியா இல்லையா ஏன்னா இதெல்லாம் கவுக்குற உருவம் மாடாது யோ மிஸ்டர் ரங்கசாமி அறிவு இருக்கா உனக்கு எதுக்கு அவரை கூப்பிட்ட இல்ல கவுர் தான் டச் பண்ணி பார்த்தப்பா கவுந்தரும் போல தான் இருக்கு அம்மா வணக்கம்மா கால் ஊர்காடு பார்த்தா காலே தெரிய மாட்டேங்குது மேல வைக்குமா வாட் நான்சென்ஸ் யூ ஆர் டாக்கிங் அது உள்ள போலாம் சொல்றாங்க மாமா என்ன அர்த்தம் ஆமா மூஞ்சி சிடு சிடுனு வச்சிருக்கு புடிச்சு கொண்டு சண்டை இருக்குமோ அது கடகட்ட மாமா இவர அண்ணா ஐயோ என்ன மாமா இவன் அட்டெண்டர் இல்ல இவன் கால்ல ஏன் போய் விடுற அட்டெண்டர் கிளர்க் தானே இல்ல பியூனா இல்ல ரெண்டுத்துக்கு நடுவுல ரெண்டுக்கு நடுவுல ஏதோ முதல்லயே சொல்ல கூடாதா என்ன டேய் ரெண்டுக்கு நடுவுல சுட்டறல அப்புறம் நுழுக்குற போடா சரி வாமா எங்க பா ரங்கசாமி எங்க போனாரோ இல்ல ஐயோ சாதாரணமா நான் தான் எல்லார காலையும் ஒழுவேன் நீங்க எங்க கால ஒழுவீங்க ஐ அம் எ பியூன் பியூனா நீ யூனிஃபார்ம் போட்டுனா பெரிய ஆபீசர் நினைச்சா ஐயோ வாமா இவன் கால ஒழுவணுமா ஐயே நான் வேஸ்ட் பேட் மாமா நீங்க வேற அண்ணா என்ன பூரா எச்சி டிவி வச்சிருக்காரு இவரான வித்வாங்களா நீங்க எதை சொல்றீங்க பாம்பு குத்துற மாதிரி அவனே பிடிச்சு பேசுறாரு வித்வானா அவ ஒரு வாரத்தை கத்துவானா பாத்துட்டு இருக்கோம் பான் பராக் போட்டுருக்காங்க பேச மாட்டா ஓ வடக்கு இருந்து வந்த இடஞ்சல இது ஒண்ணா அண்ணா தீர்காயசா இருங்க அம்மா எதுக்கு இப்படி எல்லார காலையும் விழுந்துட்டு இருக்கீங்க அது ஒண்ணே இல்லங்க இந்த ரங்கசாமின ஒருத்தர் ஓச்சடா அவர் எதுக்கு டேபிள்ல இருக்காருங்க அது முதல்லயே சொல்ல கூடாதுங்களா நீங்க இத முதல்லயே கேட்க மாட்டீங்களா சும்மா வாய் முட்றியா இத தெரிஞ்சிருந்து இத்தனை பேருக்கு கால் ஒழுக வேண்டியது இருக்கு ஓகே சரி ஒரு மார்க்க அண்ணா அப்புறமா பேசுறேன் வணக்கம் என்ன கும்பகோணம் ஆபீஸ்க்கு வந்துட்ட நீ அது ஒண்ணே இல்லங்க இவர் எங்க மாமா ஊர்ல இருந்து வந்திருக்காரு சங்கீதத்துல பிரைட்டா வரணும்னு பாக்குறாரு இவர் சங்கீத வித்வான் ஆமா மூஞ்சி பார்த்தா அப்படி தெரியலையே எரியற வீட்ல ஏதோ திருட்டு வந்த ஆள் மாதிரி தான் தெரியறாரு முதல்ல அப்படி தாங்க இருந்தாரு இப்ப அதெல்லாம் கட் பண்ணிட்டு பாட்டு பாடி முன்னுக்கு வரணும்னு பாக்குறாங்க நல்லா பாடுறீங்க புரியா சங்கீதா நான் எல்லாரும் இப்பதான் சாப்பிட்டு வந்திருக்காங்க ஆபீஸ்ல இப்ப இவர் பாடி நான் கேட்கணுமா ஆமாங்க அதுக்கு நீங்க சிபாரிசு பண்ணி சபா செக்ரட்டரிக்கு எல்லாம் சொல்லி அப்படியே மேடை ஏத்திட்டீங்கன்னா மேடை ஏத்திடுமா ஆமாங்க அதுக்கு ஏணி போட்டா போதுமே இந்த சபா செக்ரட்டரி சிபாரிசு இதெல்லாம் நான் மனசு வைக்கிறது கிடையாது இவர் மேடை ஏறி பாடணும்னா பிடிக்க வேண்டியது ஒரே ஒரு ஆள் இந்த காலம் சொல்லுங்க சார் கப்பன் வந்துறேன் थैंक यू वेरी मच थैंक यू வீல் சென்ட் ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் தி ஆபீஸ் थैंक्स अ लॉट அப்ப இன்னி இவ்வளவு மைக் இருக்கு கேக்குறவங்களுக்கு மைக்கா அந்த அம்மா போயிர போறாங்க இவ்வளவு மைக்ல ஒரே ஒரு மைக் எனக்கு வந்து அவளை பிச்சு தரிறேன் அம்மா ஐயோ கும்பகோணம் என்ன இப்படி யார் இவர பொம்பள காலையில விழுந்துட்டு இருக்காரு ஐயோ கால் உழுகுற நாய் போச்சுங்க அப்புறம் ஆம்பள காலனு பொம்பள காலனுங்க ஐயோ சொல்லியா அது ஒண்ணே இல்லங்க நாங்க இந்த ரங்கசாமி கிட்ட போனமால அவங்க பாட்டு பாடுறதுக்கு சான்ஸ் வந்து ஐயோ ரெக்கமெண்டேஷன் பண்ணி நின்னு இருக்கறேன் குடு நானே பாத்து அது வந்துங்க ஊர்ல இருந்து வந்திருக்கீங்க சபாவல பாட்டு பாடுங்க நான் அவர்கிட்ட ரெக்கமெண்ட் பண்ணுங்க அவர் உங்ககிட்ட ரெக்கமெண்டேஷன் பண்ணிருக்காரு எனக்கு அப்படி யாரையும் தெரியாது அவ்வளவு இன்ஃப்ளூயன்ஸ் கிடையாது எனக்கு ஐயோ நான் திரும்பி ஊருக்கு போக முடியாதுங்க அங்க ஏகப்பட்ட கடனை போச்சு அது நான் எனக்கு செய்றது ஐயோ இப்படி சொன்னீங்கன்னா சொல்லிடுங்க அம்மா இது கும்பகோணம் என்ன இது பம்பள மாட்டு சரி எனக்கு தெரிஞ்சவங்க வீட்ல ஒரு ஃபங்ஷன் வந்து அவங்க கிட்ட வேணா சொல்லி நீங்க பாட்டு ஏற்பாடு பண்றேன் அது போவுங்க அங்க பாடி நான் எப்படி வாக்கில முன்னேறுவேனுங்க ஒரு பாட்டு கேக்குறீங்களா இல்ல கேளுங்க நீங்க நான் பாடி எங்க பக்கலங்க எங்க என்ன மாமா ஓடி போட்டாங்க பயந்து போறாங்க நஷ்டியா கூட்டம் சேர்த்து போறாங்க மாமா வணக்கம் 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 ஐயோ இவங்க இல்ல மாமா அவங்க இல்ல அவங்க இல்லையா வணக்கம் 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 மாமா தாளவாதி எல்லாம் ரெடி நீ பாட்டு ஆரம்பிக்க வேண்டியதான் பாக்கி மாப்பிள்ள நாம சுதியோட பாட மாட்டோம் பெரும்பாடு கேட்டாங்கன்னா தப்பு கண்டுபிடிச்சிருவாங்க ஏதாவது சைட் எஃபெக்ட் கேர்ள்ஸ் எல்லாம் ஏற்பாடு பண்ணிருக்க மாமா நீ பாட்டு ஆரம்பி வரிசையா ஒவ்வொன்னா வரும் பாரு கிளவே பாடு எங்கடா பேட்டா ஐயோ கன்வின்ஸ் எங்கடா இவங்களுக்கு எல்லாம் அமௌண்ட் என்னன்னு மொத்தமா பேசு ஏ கிளவி நாங்க ஒவ்வொருத்தர் கையில விழுந்து கால விழுந்து இவ்வளவு பெரிய அரேஞ்ச்மெண்ட் பண்ணிருக்கோம் உனக்கு பேட்டா கேக்குதா இதெல்லாம் யார் உனக்கு சொல்லி கொடுத்தா இவனுங்கதான் மெட்ராஸ்காரங்களா டேய் நான் கச்சேரி மட்டும் பண்ணுவேன் நினைக்காதீங்கடா கொலையும் பண்ணுவேன் ஐ கில் யூ சிங் மானுத்து வாடையல மாரளவு தண்ணியல தாமரப்பூ நீராட தனியான வாடுற மானுத்து ஓடையில மாரளவு தண்ணியில தாமரப்பூ நீராட தனியான வாடுற மானுத்து ஓடையில மாரளவு தண்ணியில தாமரப்பூ நீராட தனியான வாடுற மஞ்ச கிழங்கு நாதார
மனசை எண்ணி தேய்க்கிற ஈரச்சேல கட்டி வந்து என்ன செய்ய பாக்குற மானூத்து ஓடையில மாரளவு தண்ணியில தாமரப்பூ நீராட தனியா நான் வாடுறேன் மயில என் மனச கொண்டா நீ மறைச்சு வைக்க அது மாங்கா துண்டா ஏ மயில மயில என் மனச கொண்டா நீ மறைச்சு வைக்க அது மாங்கா துண்டா சின்னமன்னூரு சீமையில வெத்தல கட்டு வாங்கையில அப்படி ஏதாவது இட்டு கட்டி பாடுங்க மாமா அப்படிங்கிற பிக்கப் பண்ணிக்கோ நான் பார்க்க அவ பார்க்க தொலைஞ்சு போனேனே அவ பேர் கேட்க ஊர் கேட்க ஒளிஞ்சு ஒளிஞ்சு ஓடி வந்தேன் மானூத்து ஓடையில மாரளவு தண்ணியில தாமர பூனீராட தனியானா வாடுற மஞ்ச கிழங்கு நான் தான மனசை எண்ணி தேய்க்கிற ஈரச்சேல கட்டி வந்து என்ன செய்ய பாக்குற Lovely rain. Bye, Master. Bye. Hello, Madam. Hi, Suresh. Hello, Master. உங்க பேட்ச் ஸ்டூடண்ட்ஸ் எல்லாம் கிளாஸ் முடிச்சுட்டு போயிட்டாங்க நீ மட்டும் எங்க இருக்க எல்லாரும் முடிச்சுட்டு போயிட்டாங்க நான் ராஜிக்காக வெயிட் பண்றேன் Bye, Master. Okay. என்ன மாஸ்டர் இந்த ட்ரவுசர் போட்டு வந்திருக்கீங்க அது கூட போடாம வந்தா ரொம்ப அசிங்கமா இருக்கும் சிரிக்கிற பத்தியா இல்ல மாஸ்டர் மாஸ்டரே இப்படி ட்ரெஸ் போட்டு வந்தா ஸ்டூடண்ட்ஸ் எல்லாம் தப்பா நினைப்பாங்க மழைக்கு இந்த ட்ரெஸ் எனக்கு ரொம்ப கம்ஃபர்டபிளா இருக்கு ஸ்டூடண்ட்ஸ் தப்பா நினைக்கிறதுக்கு என்ன இருக்கு இல்ல இந்த மாதிரி சூட்டுக்கு இந்த மாதிரி ட்ரெஸ் போட்டு வந்தா லுக் சுரேஷ் நீங்க எதுக்கு வர கம்ப்யூட்டர் கத்துக்க அப்ப அத மட்டும் கத்துக்கிட்டு போ why are you bothered about my dress man come on சுரேஷ் in every action and reaction நல்லது இருக்கு கெட்டது இருக்கு நீ அதல நல்லது மட்டும் எடுத்துக்க அண்ணா பரவா மாதிரி சொல்றதுக்கு நல்லா இருக்கு மாஸ்டர் ஆனா பாக்கிறதுக்கு பாக்கிறதுக்கு ம் இந்த பெயிண்டிங் பார்த்தா உங்களுக்கு என்ன தெரியுது ம் சொல்லு சுரேஷ் இந்த பெயிண்டிங் பார்த்தா என்ன தெரியுது ஒரு பெரிய ரோஜா பூ தெரியுது இந்த ரெண்டு கண்கள் தெரியல அத நான் கவனிக்கல லைஃப்ல அங்க தான் நீ பாதியா மிஸ் பண்ற காலையில பூத்து சாயங்காலம் வாடி போற அந்த ரோஜா பூ உனக்கு தெரியுது ஆனா காலம் பூரா கவிதை பாடுற பெண்ணோட கண்கள் உனக்கு தெரியல வாழ்றது முக்கியம் இல்ல சுரேஷ் கொஞ்சம் ரசனையோட வாழணும் நீ நினைச்சா ஒரு 60 வயசு கிழவி கூட ரசிக்கலாம் தெரியுமா அது எப்படி மாஸ்டர் வெரி சிம்பிள் ஒரு 40 கட் பண்ண சூப்பரா இருக்கும் நீ ரொம்ப வித்தியாசமான ஆள் மாஸ்டர் ஐயோ மாஸ்டர் என்ன இது தப்புங்கறியா உனக்கு தண்ணடிக்கிற பழக்கம் இருக்கா எப்பயாவது ஃப்ரெண்ட்ஸ் கூட பேர் சாப்பிடுவேன் ஏன் சும்மா ஒரு ஜாலிக்கு தான் நீ சும்மா ஜாலிக்காக குடிக்கிற நான் எப்பவும் ஜாலியா இருக்கிறதுக்காக குடிக்கிறேன் சுரேஷ் பூ பாடைக்கு போனாலும் சரி பகவானோட பாதத்துக்கு போனாலும் சரி பள்ளி அறைக்கு போனாலும் சரி அதை பத்தி அது கவலையே படுறது இல்ல ஆனா அதை நீ எப்படி யூஸ் பண்றேங்கிறது உன்னோட டேஸ்ட் பொறுத்து தான் இருக்கு நிஜமா உன்ன சொல்ற மாஸ்டர் சில சமயம் உங்க வழியில போகணும்னு தோணுது சில சமயம் அது தப்புன்னு தோணுது டேய் ஏய் நோடா என்ன பின்பற்றி வான் சொல்றதுக்கு நான் உன ராமகிருஷ்ண பரமஹம்சர் இல்ல முகமது நபி இல்ல இயேசுநாதர் இல்ல ஐ அம் எ சிம்பிள் ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட் அண்ட் பிராக்டிகல் மேன் மை டியர் மாஸ்டர் உன்ன கேக்கலமா ம் நீங்க யாராவது லவ் பண்ணிருக்கீங்களா ம் என்ன இல்ல லவ் யாராவது நீங்க பண்ணிருக்கீங்களானு ம் எஸ் பண்ணிருக்கேன் ஒரு கலர் படுவ கட்டின விதவைய மாஸ்டர் ஏன் காதல்ல தான் ஒரு த்ரில்லே இல்ல மாஸ்டர் இதோ வர பாருங்க 3 வருஷமா இந்த மூஞ்சே தான் டாவ் அடிச்சிட்டு இருக்கேன் அட ஜாலியா எங்கயாவது போயிட்டு வரலாம் சொன்னா மாட்டேங்கறா அவ்வளவுதானே அடுத்த வாரம் பெங்களூர்ல நடக்கிற கம்ப்யூட்டர் செமினாருக்கு போவோம் அப்படியே ரெண்டு நாள் ஊரை சுத்தி பார்த்துட்டு வருவோம் நம்ம 3 பேர் மட்டுமா ஜொல்ல எல்லா ஸ்டூடண்ட்ஸ் சேர்ந்து தான் போறோம் ஓகே தேங்க்யூ சுரேஷ் see you tomorrow bye sweet dreams என்ன
அட திரும்பலனா கூச்சமா இருக்கு என்ன பெரிய கூச்சம் வேண்டி கிடக்கு ஐயோ இந்த பனி இல்லனா அட மூடாத மனுஷியா ஐயோ புற்று வந்து போறதுன ஆபீஸ்க்கு அவன் கோட பெரிய சும்மா நான் எப்படி எடுத்து வரது சொல்றது உங்களுக்கு திரும்பலனா சும்மா இரு நீ ஐயோ தவறு கூடு இத போடுங்க என்ன போடுறது என்ன கேக்கணும் எனக்கு பிடிக்காது இது சின்னது தான புடிவா சின்ன குழந்தை நீமா எப்ப வந்த இப்போதான் ஏண்டி மடையில தொப்பமா நனைஞ்சு வந்திருக்க மழை நின்னப்ர வர கூடாதா சரி சரி தலைய தோட்டிக்கோ காபி கொண்டு வர பாருமா உங்க அம்மா தலையை தவிட்டு இத பாரு தலையை தவிட்டு ஷர்ட்டை கழட்டு இது தப்பலாம் என் வீடு நான் போய் சேஞ்ச் பண்ணிட்டு வரேன்னு விட மாட்டேங்கிறா இதுக்குள்ள உங்க அப்பா ஷர்ட் வேற கொடுத்துட்டா பத்தலையே நீங்க ஆசைப்பட்டாலும் ஏன் அப்பாவோட ஷர்ட்டை போட முடியாது கரெக்ட் உன் அப்பாவோட அளவு என்ன என் அளவு என்ன உங்க அம்மா இருக்காளே அது புடிச்சா புடிச்ச புடிதான் கொஞ்சம் காமன் சென்ஸ் இருக்க வேணாமா யாருக்கு காமன் சென்ஸ் இல்ல இப்போ இல்ல காமனா நாம எல்லோருக்கும் இங்க சென்ஸ் கொஞ்சம் கம்மி அதுலயும் உனக்கு காமன் சென்ஸ் கொஞ்சம் கொஞ்சம் கம்மி எதுக்கு சொல்ல வரேன்னா ஒரு சின்ன ஷர்ட் என்ன போட்டு சொல்லி இங்க வர என் கஷ்டத்தை மடையில நனைஞ்சு ஜோரங்கிற வந்துற போதே பாவம் போனா போதுன்னு வீட்ல இருந்து சட்டை எடுத்து கொடுத்தா இதுல கருத்து வேற பேசுறீங்களா அதுக்குன்னு இப்படியா நீ என்னடி நிக்கிற போ நான் பெங்களூர் போறேன் எதுக்கு கம்ப்யூட்டர் செமினார் நடக்குது எப்போ இந்த வீக்கெண்ட்ல யார் யாரெல்லாம் போறீங்க எல்லா ஸ்டூடண்ட்ஸும் அது எப்படி எல்லா ஸ்டூடண்ட்ஸும் கிளாஸ்ல போக முடியுமா ஏ முடியாது கிளாஸ்ல எல்லாமே போவாங்க என்ன கேள்வி கேக்குறே நந்தினி அப்ப என்ன அனுப்பலாங்கறீங்களா அனுப்பலாம் போய்ட்டு வரட்டும் சரி சொல்லிட்டா போய்ட்டு வா போசனா பணம் எவ்வளவு வேணும் 1500 ஐயோ பெங்களூர் போறதுக்கு எதுக்கு 1500 ஆகும் நந்தினி ரெண்டு நாள் அங்க இருக்கணும் ஹோட்டல்ல தான் இருக்க போறாங்க ஆகும் கொடுத்து அனுப்பு அவசியம் தேவையா தேவை 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 ஐயோ ஏண்டி கத்துற சரி சரி வாங்க நில்லு யார் கிட்ட எங்கிட்ட கேட்டா ரங்க சாமி கிட்ட வாங்க ஓகே நாளைக்கு தானே போறேன் நீ காலையில கொடுத்துறேன் நில்லுங்க நான் டூருக்கு போல எனக்கு பணம் வேண்டாம் வணக்கம்ங்க வணக்கம் எங்க இப்படி உங்களை பாக்குறது ஆளுங்க என்னங்க அந்த புரோகிராம்ல பாதியில எந்திரிச்சு போயிட்டீங்க ஒரு முக்கியமான விஷயம் அதான் போயிட்டேன் ஆமா எந்த லைன் பாடும்போது எந்திரிச்சு போனீங்க ஏதோ சின்ன மனுர் சீமே இல்லன்னு பாடிட்டு இருந்தீங்க அப்பதான் போயிட்டேன் ஐயோ அதுக்கு அப்புறம் தான கச்சேரியே கலை கட்டிச்சு அதுல வாங்கனதாங்க இந்த கார்ல நீ மீதி பாட்டு ஒரு தடவை கேட்டுங்க இங்கயா இன்னொரு நாள் சாவகாசமா கேட்கலாமே இல்ல நீ மீதி பாட்டு கேட்டுங்க சரிங்க பாவ பள்ள கருப்பழகி நல்ல சொல்லு தாடி அடி பாவப்பட்ட மாமன்னுக்கு பசி எடுக்குது பாடி நாவ பள்ள கருப்பழகி நல்ல சொல்லு தாடி அடி பாவப்பட்ட மாமன்னுக்கு பசி எடுக்குது பாடி அடி வைக்கப்பட்டு ஒதுங்கிறியே வெளிப்பகட்டு காரி நீ விட்டு போனா வளர்த்திடுவே எட்டு முளை தாடி அடி நான் படிக்கும் பாட்டி எல்லாம் ஒன்ன பத்தி நியூஸ் அத நாடறிய பாட வந்தேன் நீ கொடுத்த சான்ஸ் மானூத்து ஓடையில மாரளவு தண்ணியில தாமர பூ நீராட தனியா நான் பாடுவேன் பாட்டு பாய்ந்து பாடுற பாச்சாரு என்ன இவங்க எல்லாம் இப்படி பக்கவாதிக்காரங்களா இவங்களுக்கு சங்கீதமே தெரியாதுங்க பக்கத்து ஊருக்காருங்க ஊர் சுத்தி பாக்க வந்தாங்க அவசரத்துல டிக்கில இருக்காங்க நீங்க வாங்க டேய் கலைய கூட்டி போடா பாத்து இறங்குடா ஒரிஞ்சிராத இறங்கு இறங்கு நீங்க இறங்க டிக்கி போறடே பாத்தியா செல்வி அவன் தானா விட்ட நீ ஒன்னும் கவலைப்படாத இந்த மாதிரி ஆளுங்களுக்கு சங்கீதம் கத்து கொடுத்தா இப்படித்தான் நடக்கு ஆனது ஆயிப்போச்சு போட நீ என்ன பண்ற அந்த சங்கீதத்தை எனக்கு கத்து கொடு நான் இவனை விட பெரிய ஆள் ஆகி இதை விட பெரிய காரா வாங்கி வாங்கி உன் மேல ஏத்திடுறேன் அட பாவி அட ஏத்தி கூட்டு போறேன்னு சொல்றேன் செல்வே அப்பாடா ஏண்டா கற்பனை பண்ணும்போதே ரிஸ்கா பண்றீங்க தொழில் அப்படி இல்ல வா இறங்க என்ன எங்க கூட்டி வந்திருக்கீங்க இல்ல காபி சாப்பிட்டு போலாங்க நீ இத ஆர்டர் பண்ணு நான் இப்போ வந்துறேன் ஓகே நல்லா இருக்கு காபி
யோ தல்லியா வாங்க வாங்க சார் என்ன சார் வேணும் இட்லி தோசை பொங்கல் இடியாப்பம் ஊத்தாப்பம் வடை சாம்பார் வடை தயிர் வடை ஸ்வீட்ல என்ன காஸ்ட்லியா இருக்கு அதெல்லாம் கொண்டு வா ஓ என்ன இவ்வளவு ஆர்டர் பண்றீங்க பைரே சாப்பிட்டு தான மனசுல பேச முடியும் இவ்வளவு சாப்பிட்ட வார்த்தைய வெள்ள வரோ பாண்டிதா வருங்களா அப்ப நீயும் போலியா சோ உங்க ஆட்டோகிராஃப் சார் நம்மளுக்கு எங்க பார்த்தாலும் ஒரே ஃபேன்ஸ் தானுங்க தேங்க் யூ ராஜா என்கிட்ட என்னமோ பேசணும்னு சொன்னீங்களே அது மனசு விட்டு பேச வேண்டிய விஷயங்க அதை விட முக்கியமான விஷயம் அதை கேட்டு நீங்க மனசு என்ன பீடிக்கு ரொம்ப பலமா இருக்கு பிரச்சனை ரொம்ப பெரிய பிரச்சனை இல்லீங்களா அதாவது வாழ்க்கையில நமக்கு ஒரு கோகிங்க என்ன கொள்க ஏதாவது கஷ்டப்படுற அனாதை பொண்ண பார்த்து கல்யாணம் பண்ணிக்கணும் ஆஹா அப்படி இல்லனா ஒரு விதவை பொண்ண கல்யாணம் பண்ணி அவங்களுக்கு ஒரு வாழ்க்கை கொடுக்கணும் உங்களுக்கு என்ன கல்யாணமே ஆகலையா உங்களுக்கு தெரியாதுங்களா இல்லீங்களா இப்ப கூட நம்ம கல்யாணத்துல பெரிய இன்ட்ரஸ்ட் இல்லங்க பட் நம்ம ஆடியன்ஸ் இல்லங்க ஃபேன்ஸ் அவங்க எப்ப கல்யாணம் லெட்டர் மேல லெட்டர் எழுதி நம்மள கம்பல் பண்றாங்க ஆமா நம்ம கல்யாணத்தை பத்தி நீங்க ஒரு அபிப்ராயமே சொல்லீங்க நல்ல கொள்கை தானே நம்ம கொள்கை பத்தி அபிப்ராயம் சொன்னதுக்கு ரொம்ப தேங்க்ஸ்ங்க முதல்ல சொன்ன பாருங்க கஷ்டப்படுற ஆனா அந்த பொண்ணு அது நம்ம கண்ணிலே மாட்டலீங்க ஆனா செகண்ட் சொன்ன பாருங்க அவிடோ அவங்க தாங்க நான் பார்த்து வச்சிருக்கேங்க கேட்டிங்களா உங்களுக்கு என்ன ஒரு வார்த்தை சொல்லிட்டீங்க கேட்க வேண்டாங்களா மனசுலயே வச்சிட்டு இருந்தா இப்படி நேரடியா கேட்ற வேண்டியதானே கேட்டலாங்கறீங்க கேட்றங்க இப்ப நீங்க தான் சொல்லணும் இதுல நான் சொல்றதுக்கு என்னங்க இருக்கு நீங்க தான் அந்த ரெண்டாவது பொண்ணு ராஜி ராஜி மாமா ராஜி ஒரு மிஸ்டர் கந்தசாமி சிட்டில பெரிய சிங்கர் சினிமால கூட பாடிட்டு இருக்காரு இவங்க யாரும் சொல்லீங்க ராஜி என் பொண்ணு நீ வீடு போமா நான் அப்புறம் வரேன் ராஜிக்கு சீக்கிரமா ஒரு கல்யாணத்தை பண்ணணுங்கிறது தான் என்னோட ஒரே ஆசை உங்களுக்கு தெரிஞ்ச மாப்பிள்ளை யாராவது இருந்தா சொல்லுங்களேன் உங்களுக்கு கல்யாண வயசுல ஒரு பொண்ணு இருக்குன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லைங்க நானும் எதையும் எதிர்பார்த்து உங்களுக்கு சிபாரிசு பண்ணல மிஸ்டர் கந்தசாமி நான் ஒண்ணு சொன்ன தப்பா எடுத்துக்க மாட்டீங்களா ஒருத்தர் மேல ஆசைப்படுறதுக்கும் அனுதாபப்படுறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு அது நீங்க முதல்ல புரிஞ்சுக்கணும் நான் பாக்குறதுக்கு சாதாரண சந்தோஷமான பொண்ணா தெரிஞ்சாலும் எனக்குள்ள நிறைய வரமுறைகள் கட்டுப்பாடுகள் எல்லாம் இருக்கு அதெல்லாம் மீறி அவ்வளவு சுலபமான வெளியே வர முடியாது அம்மா என்ன மாதிரி பிச்சைக்கார மேல பரிதாபப்பட்டு உங்களை மாதிரி பெரியவங்க சாப்பாடு போடுவாங்க சாப்பாடு போடும்போது தெரியாம கைப்பற்றது இல்லையா கைப்பற்றதை வச்சு தப்பா கணக்கு போட்ட மாதிரி நான் போட்டேன் என்ன மன்னிச்சுக்குமா நான் வரேன் என்ன மன்னிச்சுன்னு சொல்லாம போறீங்க மன்னிச்சுட்டாங்களா இல்லையானே தெரியல கண்சாமி சார் நீங்க சொன்னதெல்லாம் இருக்கு சார் ஆனா ஸ்வீட் மட்டும் இல்ல சார் இருந்தாலும் இப்ப நான் சாப்பிட முடியாதியா வெளில போட்டு வண்டி கெடுத்துட்டு வா சாரி எதாவது ஆர்டர் பண்ணியா இல்ல ஏ என்னாச்சு எனக்கு வேண்டாம் வா போலாம் என்ன ஒரே டென்ஷனா இருக்க மணி என்னாச்சு பாருங்க எட்டு இன்னும் அந்த பொண்ணு வீடு வந்து சேரல வந்துடும் இன்னைக்கு வரட்டும் அவள ரெண்டுல ஒண்ணு கேட்காம விட போறது இல்ல சரிமா ஏதோ ஃப்ரெண்ட்ஸோட நீங்க சொல்லுங்க 8 மணி வரைக்கும் அவள விட்டு குட்டி சோற போயிடு அது வந்து வந்துட்ட பாரு see you tomorrow இல்ல ஏன் லேட் உன்ன தாண்டி கேக்குறேன் ஏன் லேட் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு கொஞ்சம் இல்ல 8 மணி ஆச்சு இவ்வளவு நேரம் எங்க போனீ உள்ள போய் சேஞ்ச் பண்ணிட்டு வரட்டும் அப்புறம் பேசலாம் நீ போமா உள்ள போனீ எல்லாம் உங்களால தான் நீங்க முடிச்சு என்னடா அங்க பாருங்க அவள் ஏய் நில்லுடி கேள்வி கேட்டுட்டே இருக்கேன் பதில் பேசாம போற ஏன் லேட் இல்லம்மா கம்ப்யூட்டர் கிளாஸ் முடிய லேட் ஆயிடுச்சுமா டிராஃபிக் ஜாம் ஆயிடுச்சுமா என்னடி டிராஃபிக் ஜாம் மினிஸ்டர்ஸ் கார்ல வந்ததால லேட் ஆயிடுச்சுமா போய் சொல்ற பாருங்க 5 மணிக்கு ஃபோன் பண்ணி கேட்டா ஏய் இப்படி இருக்கு போய் சண்டை போட்டு 5 மணிக்கு வரணும் நினைச்சானே ஃபைட் அடிக்க முடிஞ்சது ஃபோன் பண்ணி கேட்டப்போ கிளாஸ் முடிஞ்சி எல்லாரும் போயிட்டாங்கன்னு சொன்னாங்களே நீ எங்க போ ரியலி வாட் இஸ் கமெண்ட் ஃபைட் அடி பண்ணி கோன் பண்ணி கேட்டாரே அப்ப என்ன ரங்கசாமி போய் சொல்றாரா என்ன ரங்கசாமி ரங்கசாமி நம்ம ரெண்டு பேர் மதியில இவர் யாரு நான் எங்க போறேன் எங்க வரேன் பாக்குறதா உங்க வேலையா இல்லம்மா அம்மா ஏதோ கேட்டாளேன்னு நான் அட்ஜஸ்ட் பண்றதுக்கு ஏய் கேள்வி கேக்குறது நானு எனக்கு பதில் சொல்லுடி எதுக்கு அனாவசியமா அவர் மேல பாயற மரியாதை இல்லாம யார் கிட்ட பேசுறோ ஞாபகம் வச்சிட்டு பேசு நந்தினி இருமா கோபப்படாத கொஞ்சம் பொறுமையா கேளு அவங்க கோமா கேட்பாங்க நானும் கோமா பதில் சொல்வேன் அத கேக்க நீங்க யார் சார் யார் கிட்ட என்ன பேசணும்னு தெரியல என்னடி இப்படி முட்டாள்தனமா பிஹேவ் பண்ற ஏய் நில்லுடி கை எடு யார் முட்டாள்தனமா பிஹேவ் பண்றாங்க நீயா நானா ரங்கசாமி என்ன பேசுறா இவ நான் முட்டாள்தனமா பிஹேவ் பண்றேன் சும்மா ஏம்மா அம்மா கேக்குறது உன்னலத்துக்கு தானம்மா வயசுக்கு வந்து பொண்ணு நேரம் கட்ட நேரத்துல இந்த மாதிரி கண்டவனோட வா ஸ்டாப் இட் என்ன சொன்னீங்க கண்டவனோடயா உன்ன பைக்ல டிராப் பண்ணி போனானே அவன் யாரு அவ என் பாய் ஃப்ரெண்ட் தைரியம் இருந்தா என் முகத்தை பத்தி இன்னொரு தடவை சொல்லிரு பாக்கலாம் ஆமா சொல்லுவே அவ என்
உங்க இடத்துல நான் இருப்பேன்.
உனக்கு என்ன புத்தி கெட்டு போச்சா இல்ல மூள குழம்பி போச்சா? எதுக்காக மோதிரத்தை திருப்பி அனுப்புன? வேண்டாம் தோணுச்சு அத அனுப்புன. எது மோதிரமா இல்ல நானா? ஏ முகத்தை பார்த்து பேச முடியாதா? உன் முகத்தை பார்த்து என்னால பேச முடியாது. முகத்துல அடிச்ச மாதிரி மோதிரத்தை திருப்பி அனுப்ப முடியுது? முகத்தை பார்த்து பேச முடியாதா? I can't do that. Understand? உங்க கிட்ட ஹேண்ட்போன் இருக்குல? ஆன் பண்ணு. நான் பூத்ல இருந்து பேசுறேன். சுரேஷ் இனிமே நாம பழகிறது நிறுத்திக்கோ. சரி. நான் இனிமே உன்னை பார்க்க மாட்டேன், பேச மாட்டேன். சரி. நீயும் என்னை பார்க்காத, பேசாத. What nonsense! வேற என்ன கேள்வி உன்னை கேட்காத. பாய். ஏன் சோகமாக வந்திருக்கு சுரேஷ்? ஒண்ணு இல்ல மாஸ்டர், அது வந்து நான் சொல்லட்டுமா? ராஜு உன்னை பாக்குறது இல்ல, பேசுறது இல்ல. Am I right? எப்படி மாஸ்டர் அவ்வளவு கரெக்டா சொல்றீங்க? டேய், காதல்ல ஊடல் பிரிவு தவிர புதுசா வேற என்ன இருக்க போகுது? இட்ஸ் ஆல் இன் தி கேம் மேன். ராஜு என்ன பார்த்து மூணு நாள் ஆச்சு மாஸ்டர். இப்ப ராஜு உன்னை பார்க்கணும், அவ்வளவுதானே? ஆமா. கம் 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 கம். கண்ணிரண்டும் உன்னை தேடுதடி காதல் கிளியே பூமுகம் காட்டு காலடியில் பூமி ஆடுதடி காதல் இருந்தால் சோகத்தை மாற்று கண்மணி நியாயமா ஆணுக்கு மட்டும் காதலில் கணமா பட்ட சரக்கு காதலிர தோத்தவன் கண்டுபிடிச்சேன் துக்கம் மறந்து துக்கம் மறந்து நிம்மதிய கேட்டவன் வந்து குடிச்சான் பட்ட சரக்கு காதலிர ஜெயிச்சவன் கண்டுபிடிச்சான் சந்தோஷத்துல பங்கெடுக்கத்தான் கூட ஒரு ஃப்ரெண்டு வந்து குடிச்சான் கம்ப்யூட்டர் வாத பொம்பட மனசு புரியல நண்பா மனசையும் கூட மணி பரிசில் மறைச்சு வெப்பா பொம்பட தாம்பா ஆண்களே பாவமா காதலின் பெயரே துரோகம் தானா பட்ட சரக்கு காதலில தோத்தவன் கண்டுபிடிச்சேன் துக்கம் மறந்து துக்கம் மறந்து நிம்மதிய கேட்டவன் வந்து குடிச்சான் கனவுகளை கொடுத்து விட்டு கண்ணிரண்டை கேட்பது காதல சிறையிலே அடைத்து விட்டு சிறகுகள் தருவது காதல ஒரு வழி பாதை காதல இன்பங்கள் மட்டும் காதல போதையில் விழுவது காதல போடா போடா பூக்களில் முள்ளா
பட்ட சரக்கு காதலில தோத்தவன் கண்டுபிடிச்சான் பட்ட சரக்கு காதலில ஜெயிச்சவன் கண்டுபிடிச்சான் வா பட்ட சரக்கு காதலில தோத்தவன் கண்டுபிடிச்சான் பட்ட சரக்கு காதலில ஜெயிச்சவன் கண்டுபிடிச்சான் கம்ப்யூட்டர் வாழ்ந்த காலத்திலும் பொம்பளை மனசு புரியல போடா மனசையும் கூட மணி பரிசில் மறைச்சு வைப்பா பொம்பளை தாண்டா ஆண்களே பாவமா காதலின் பெயரே துரோகம் தானா காதலின் பெயரே துரோகம் தானா சும்மாரியா ஏன் புலம்புற சுமார ஏன் பாட்டி ஆரம்பிச்சதுல இருந்து உம்மன் இருந்த பாட்டில அந்த பாட்டு ரொம்ப நல்லா இருந்ததுல கண்மணி நியாயமா ஆணுக்கு மட்டும் காதலில் ரணமா அந்த வரிகள் என்ன ரொம்ப பாதிச்சது மனசு ரொம்ப கஷ்டப்பட்டவங்களுக்கு தான் இந்த மாதிரி வார்த்தைகள் கிடைக்கும் இவ்வளவு தூரத்துக்கு அவன் வரணும்னா நான் நினைக்கிறேன் அவன் காதலிச்ச பொண்ணு அவனை நிச்சயமா ஏமாத்திருக்கணும் நீ என்ன நினைக்கிறமா நான் என்ன நினைக்கிறது உனக்கு அவன் பாட்டு பிடிச்சிருந்தா அவனை கூப்பிட்டு பாட சொல்லி கேளு குட் நைட் Good night. பிரகாஷ் உங்க பொண்ணு மனசுக்குள்ள என்ன இருக்குன்னு உங்களுக்கு புரியுதா இந்த சூழ்நிலையில அவன் மனசை மாத்த நான் என்ன செய்யணும் சொல்லுங்க உங்களுக்கு தெரியாம நான் எந்த முடிவுமே எடுத்ததில்ல இப்ப நான் எடுக்க போற முடிவுலையும் நீங்க எனக்கு துணையா இருக்கணும் எனக்கு தைரியம் கொடுக்கணும் மாஸ்டர் போன் பாத்து வனிதா புதுசா ஏதோ வைரஸ் ஃபீவர் வந்திருக்கான் கம்ப்யூட்டர் வைரஸ் ரொம்ப டேஞ்சர் போல இருக்கு இந்தாங்க மாஸ்டர் ஹலோ ஹலோ மிஸ்டர் கல்யாண் எப்படி இருக்கீங்க எங்க அப்பா அம்மா எனக்கு கல்யாண சுந்தரன் அழகா பேர் வச்சிருக்காங்க நீங்க முழு பேர் சொல்லியே கூப்பிடலாம் நான் நந்தினி பேசுறேன் ரொம்ப நாளைக்கு அப்புறம் உங்களை நான் பாட்டில பார்த்தேன் ஆனா பேச முடியல உங்ககிட்ட நான் நிறைய பேசணும் என்ன நேர்ல பார்க்க வர முடியுமா என்ன பாட்டி டான்ஸ் ஒரே கலாட்ட பண்ணிட்டீங்க ஐயோ எனக்காக இல்லங்க என்னோட ஸ்டூடெண்ட் சுரேஷுக்காக சுரேஷ்காகவா ஏ சிம்பிள் உங்க பொண்ணு ராஜிய சுரேஷ் கொஞ்ச நாளா ரொம்ப தீவிரமா காதலிக்கிறானா அப்படியா என்னங்க இது இந்த விஷயத்தை கேட்டுட்டு நீங்க சீரியஸ் ஏதாவது பண்ணுவீங்கன்னு பார்த்தா நீங்க பாட்டுக்கு சொல்லுங்க ராஜி கொஞ்ச நாளா சுரேஷ பாக்குறது இல்லையா பேசுறது இல்லையா அவாய்ட் பண்றானா சுரேஷ் ரொம்ப ஃபீல் பண்றான் அதான் சுரேஷ் ராஜிய பார்த்து எப்படியாவது ஆடி பாடி ஒண்ணா ஆடி பாடினா பிரச்சனை தீந்துருமா ஐயோ பிரச்சனை சால்வ் பண்றதுக்கு 1008 வழி இருக்குங்க ஆனா இந்த முயற்சி கொஞ்சம் என்டர்டெயின்மெண்டா இருக்குமேனு தான் அப்பயே ராஜி சுரேஷ் அவாய்ட் பண்றா ஒருவேளை நீங்க ஏதாவது அதல ஒண்ணு இல்ல ஆனா உண்மையான காரணம் என்னவா இருக்கும் காரணம் என்னவா இருக்கும் அதான் நானே யோசிச்சுட்டு இருக்கேன் நந்தினி இப்போ நீங்க எவ்வளவு அழகா இருக்கீங்க தெரியுமா மிஸ்டர் கல்யாண் நான் சீரியஸா பேசிட்டு இருக்கேன் அட நானும் சீரியஸா தாங்க சொல்றேன் அதோ அங்க அந்த காதோரம் இருக்கிற அந்த சுருட்டு முடி இருக்கு பாருங்க சூப்பர் பியூட்டிஃபுல்
I mean it, Nandini. இன்று இரவு நான் வர லேட் ஆகும். ஏன் லேட் ஆகும்? ஹலோ, ABC Constructions? Yes. Can I speak to manager Nandini, please? அவங்க லேவில் இருக்காங்க, மேடம். ராஜி, 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 ராஜி மா, ஏ, என்ன மா, இருட்டில் தனியாக உட்கார்ந்திருக்கா? பழகிக்கதான். என்ன பழகிக்கா? நாம் ஒருத்தர் ஒருத்தர் பார்க்காம இருக்கலாம்ல? பார்க்காம என்ன? நீ உன்னான் ஒருத்திரு ஒருத்திரு பார்க்காமையா? ஆமா. என்ன பழைக்கினோம்? எனக்கு பிடிக்கிலா. என்னமா பிடிக்கிலா? நீ செய்யாதே எதும் மனக்கு பிடிக்கிலா. அச்சுச்சோ, உனக்கு பிடிச்சதா சமையல் பண்ணிக்குடுக்கிறேன். ஐயோ, நான் அதை சொல்லலா. வேறனா? இது பாரு, எனக்கு ரும்ப டாயடா நான் ஆபிஸ்ல இருக்கேன், நான் போன் பண்ணி கேட்கிற அளவுக்கு நீ வளர்ந்துட்டியா? வளர்ந்துட்டேன்னு வச்சுக்கோ, கேட்கறதுக்கு பதில் சொல்லு. ஏன் லேட்டு? ஆபீஸ்ல இல்லைன்னா ஆபீஸ் விஷயமா வேற எங்கயாவது வெளில போயிருப்பேன். யாரோட? மாஸ்டரோடயா? பாத்தியா? பார்த்ததுனாலதான் கேட்கிறேன். பார்த்த சரி, இப்ப உனக்கு என்ன தெரியணும்? ஏன் இப்படி நடந்துக்கிற? ஏன் இப்படி போய் சொல்ற? பிடிச்ச மாதிரி நடந்துக்கணும்னு நினைச்சேன், நடந்துட்டேன். போய் சொல்லணும்னு தோணுச்சு, சொன்னேன். அதுக்கு என்ன? இப்போ போய் படுத்துக்கோ. ஹலோ. கல்யாண சுந்தரம் பேசுறேன். மாமி, போன். யாருமா? ஹலோ, நந்தினி தானே? கல்யாண சுந்தரம். ஹலோ, இப்பதான் டிராப் பண்ணீங்க, அதுக்குள் நேத்து பைக்ல. நான் உள்ள போய் போன் எடுத்துக்கிறேன், அதுக்கப்புறமா பேசலாம். ராஜி, நான் உள்ள போய் போன் எடுத்துக்கிறேன், நான் எடுத்ததுக்கப்புறம் நீ வச்சிடு. இப்ப சொல்லுங்க, நேத்து நீ கட்டிட்டு இருந்த புடவை எவ்வளவு அழகா இருந்தது தெரியுமா? அத சொல்றதுக்கு தான் போன் பண்ணீங்களா? நந்தினி, அந்த புரோகிராம் பத்தி உங்ககிட்ட பேசணும்னு நான் போன் பண்ணேன். அதுக்குள்ள நாளைக்கா? எங்க? ஒரு நிமிஷம், ராஜி இன்னும் போன கீழே வைக்கலன்னு நினைக்கிறேன். Hold on. ராஜி, நீ போனை கட் பண்ணிடுமா, நான் கண்டினியூ பண்ணிக்கிறேன். இந்த ஜானி ஒர்க்கர் லைஸ் போட்டு கலக்கவே வேணாம், அப்படியே அடிக்கலாம். நல்லா இருக்கு. எது பக்கடவா? நான் உங்களை தான் சொன்னேன், ரொம்ப அழகுன்னு சொல்ல முடியாது, ஆனா உங்ககிட்ட ஏதோ ஒன்று சம்திங் சம்திங் இஸ் தேர். இதை பாரு நந்தினி, எல்லா விளக்கமும் வெளிச்சிட்டு தரும், ஆனா இந்த குத்து விளக்குக்கு இருக்கிற மரியாதையே தனி. நந்தினி, இப்ப நான் உங்ககிட்ட சொன்ன மாதிரி இதுக்கு முன்னாடி யாராவது உங்ககிட்ட சொல்லிருக்காங்களா? யாரும் சொன்னதில்ல. குட், சொல்ல விட்டதில்ல. அப்ப நானு? ஐயோ, நீங்க வேற, அவங்க வேற. யூ கேஸ் இஸ் டிஃபரண்ட். தேங்க் யூ மா. ஏய் ஏய் ஏய், டோன்ட் டிஸ்டர்ப் ஹர், கான்ட் யூ சீ ஷீ இஸ் குக்கிங்? மாஸ்டர், நான் உன்னை கேக்குறேன் தப்பு நினைச்ச மாட்டீங்களே? கேளு, இப்படி நடுவ ஹால்ல உட்கார்ந்து தண்ணி அடிக்கிறீங்களே, டோன்ட் யூ ஃபீல் அஷேம்ட்? ஏன், இதுல என்ன தப்பு இருக்கு? இது கௌரவமானவங்க இருக்கிற இடம். ஓ, அப்போ நான் கௌரவமானவன் இல்லையா? அப்படிதான் நடந்துக்கிறீங்க. இப்ப நீ என்ன சொல்ல வர? தயவு செஞ்சு நீங்க வெளியே போனா நல்லா இருக்கும். ஓகே நந்தினி, இந்த பொண்ணு என்ன வீட்டு விட்டு வெளியே போக சொல்றா, நான் இங்க இருக்கணுமா வெளியே போகணுமா? ஏய், அப்படி அடி சொன்ன? ஆமா சொன்னேன்.
அவர் ஒரு மாஸ்டர் டி ஏன் சொன்னா அவட்ட அப்படி எல்லாம் பேசலாமா என்னமோ அந்த வீட்ல அவரை ரொம்ப உரிமை உள்ளவர் மாதிரி நடந்துக்கிறது எனக்கு பிடிக்கல என்ன பிடிக்கல உனக்கு பிடிச்ச மாதிரி நாங்க ஏன் நடந்துக்கணும் எது சரி நான் ஓ விஷயத்துல தலையிடல நீ ஏன் என் விஷயத்துல தலையிடற எது ஓ விஷயம் ஏய் ஸ்டாப் இட் உங்க ரெண்டு பேர் சண்டை அப்புறம் வெச்சுக்கோங்க இதுக்கு எனக்கு எந்த சம்பந்தமும் இல்ல ஆனா எனக்கு ஒரு விஷயம் ரொம்ப கிளியரா தெரிஞ்சாகணும் நந்தினி நம்பர் ரெண்டு பேருக்கு நடுவுல இந்த பொண்ணு யார் ஹூ தி ஹெல் இஸ் திஸ் கேர்ள் அம்மா இவர அது வந்து அவ ஏதோ டென்ஷன்ல தப்பா பேசுறா நான் அப்புறம் அவகிட்ட பேசுறேன் எஸ் பேசணும் கண்டிப்பா நீ ரெண்டு பேரும் பேச ஒரு முடிவு வரணும் பிகாஸ் ஐ டோன்ட் லைக் திஸ் கன்ஃபியூஷன் யூ see ஆ பை நீ என்ன ஆச்சு உனக்கு உனக்கு என்ன ஆச்சு ஏன் இப்படி தலக்கிய மாறிட்ட தப்புதான் என்ன பொறுத்த வரைக்கும் எல்லாமே முடிஞ்சு போச்சுன்னு நினைச்சிட்டேன் இனிமே தான் எனக்காக வாழ போறேன் உனக்காக இல்ல எனக்கு ஒரு வாழ்க்கை எனக்கு ஒரு மனுஷன் எனக்கு ஒரு ஃபியூச்சர் அப்ப ஏன் ஃபியூச்சர் அது நீ தான் முடிவு பண்ணணும் அப்ப தான நான் பாத்துட்டு இருக்கேன் எனக்கு எனக்கு சொல்றியே அப்ப நான் யாரு நான் உனக்கு ஒண்ணு இல்லையா சொல்ல என் பொண்ணு இப்போ என் கூட இருக்க உரிமையா பேசுற சொந்தம் கொண்டாடுற சரி நாளைக்கே உனக்கு கல்யாணம் ஆகி நீ உன் புருஷன் வீட்டுக்கு போயிட்டா அப்ப நான் யாரு அங்க போனதுக்கு அப்புறம் உனக்கு ஞாபகம் அது வருமா எனக்கு யார் இருப்பாங்க எனக்கு ஒரு துணை வேண்டாமா துணைனா ரங்கசாமி இருந்த இடத்துல மாஸ்டரா அதை விட ஒரு படி மேல அப்ப மாஸ்டர் நீ கல்யாணம் பண்ணிக்க போறியா கேமா பதில் சொல்ல மாட்டேங்கிற நான் உன்னை பத்தி என்ன பத்தி என்னன்னு மொல நினைச்ச என்ன நினைச்ச அது அது உனக்காக நான் ஒண்ணுமே வேண்டாம் முடிவு பண்ண நான் உன்னை கேட்டனா ஏமா இப்படி பேசுற உனக்காக நான் எல்லாத்தையும் விட்டுட்டு தெரியுமா எல்லாத்தையும் சுரேஷ கடைசி வரைக்கும் எங்க அம்மா ஏன் கூடவே இருக்கணும்ன்றதுக்காக ஏன் சுரேஷைய விட்டுட்ட அது தெரியுமா அது ஏன் தப்பா என்ன யார் தப்பு இத பாரு ஏ வாழ்க்கைய பத்தி நான் ஒரு முடிவுக்கு வந்துட்டேன் நல்லதோ கெட்டதோ சீக்கிரமா நீ ஒரு நல்ல முடிவுக்கு வா குட் நைட் ஹலோ நான் ராஜி பேசுறேன் என்ன இந்த நேரத்துல உன்கிட்ட நான் பேசுறேன் அதுவும் இப்பவே பேசணும் இன்னைக்கு ட்ரிங்க்ஸ் கொஞ்சம் அதிகமா சாப்பிட்டேன் ரொம்ப டயர்டா இருக்கு நாளைக்கு பேசுமா ஏன் அதிகமா குடிச்ச நீ நினைச்ச ஒரு வாட்டது இல்ல வாட்டவும் இல்ல வறுக்கவும் இல்ல நாளைக்கு நான் துபாய் போறதுனால என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஒரு பார்ட்டி கொடுத்தாங்க துபாய் போறியா எப்போ நாளைக்கு நைட் ஃளைட்ல பாம்பே போயிட்டு அங்க இருந்து துபாய் போறேன் நீ என்ன விட்டு போறியா எங்க அப்பாவே விட்டு போறேன் அவங்க வேற நான் வேற இல்லையா என்ன வேற கீரன்னு ராத்திரி நேரத்துல போன் பண்ணி கன்ஃபியூஸ் பண்ணிட்டு இருக்கேன் கன்ஃபியூஸ் பண்ணல நம்ம காதல் எது காதலா அதான் ஒண்ணுமே இல்லன்னு சொல்லிட்டே நானும் மறந்துட்டேன் இல்ல உன்னால என்ன மறக்க முடியாது மறந்துட்டதுனால தான் இத்தனை நாளா உன்னை பார்க்கல பேசல எனிஹவ் சந்தர்ப்பம் கிடைச்சா 5 வருஷத்துக்கு அப்புறம் மீட் பண்ணலாம் சுரேஷ் பை தாப்பா இந்த துணி எல்லாம் அயன் பண்ணி கொடு நான் பாக்கும் போவனா உன்னெல்லாம் ஆட்டம் பாட்டம் அமர்க்கலமா இருப்ப இப்ப என்ன மகாமாசத்துல தோஞ்ச பண்ண மாதிரி இருக்கனா அட அது இல்லப்பா உன்னெல்லாம் அந்த சங்கீதக்காரனோட சுத்திட்டு இருப்பியே இப்ப ஆள காணாமேன்னு கேட்டேன் அட அதை ஏன் கேக்குற என் மாமா இருக்கானே அவன் எழுத்து விட்டு நந்தினி அம்மா இல்ல அவங்கள கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னேன் அவங்க முடியாதுன்னு தாங்க இவன் மனசு வெறுத்து போய் பாம்பேக்கு போயிட்டாப்பா அவங்க மாமனை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க ஆனா வேற ஒரு ஆளை கல்யாணம் பண்ணிக்க போறாங்க அது உனக்கு தெரியுமா யார வா சொல்றேன் விவரம் நிறைய இருக்குப்பா அதான்ப்பா அந்த குருந்தாடி வச்சுட்டு ஒரு தலைவனே அவன்தான் அது உனக்கு எப்படி தெரியும் இந்த விஷயத்துல ஜோசியக்காரனும் லாண்டிக்காரனும் ஒண்ணு கும்பகோணா அவன் ரேகையை பார்த்து ஜாதகம் சொல்லுவான் நாங்க துணியை பார்த்து குடும்ப கதையை சொல்லிடும் ஐயோ பொண்ணு பொண்ணு நாங்க இப்படி பண்ணி போட்டாங்களே இவங்களுக்கு இருந்த ஒரே ரங்கசாமியும் செத்துட்டேன் அந்த அம்மாவோ வேற ஒரு கல்யாணம் பண்ணிக்க போது இப்ப அந்த பொண்ணோட வாழ்க்கை அட அந்த பொண்ணு புசியா இருந்தா அது கிடைக்கிற ஒரு புடியை வச்சுட்டு அப்படியே போயிட்டே இருக்க வேண்டியதானே அப்படின்ற ஆமான்ற நம்பர் ரெண்டு பேருக்கு நடுவுல இந்த பொண்ணு யார் இன்னும் பொறுத்த வரைக்கும் எல்லாமே முடிஞ்சு போச்சுன்னு நினைச்சிட்டேன் இனிமே தான் எனக்காக வாழ போறேன் எனக்கு ஒரு வாழ்க்கை எனக்கு ஒரு மனுஷன் எனக்கு ஒரு ஃபியூச்சர் வாட் அபௌட் யூ டாடி நீங்க இப்போ வந்தறீங்களா சுரேஷ் நீ முதல்ல கிளம்பு ஒரு முக்கியமான ஃபோன் கால் வரணும் பேசிட்டு நான் பின்னாடியே வந்தறேன் ஓகே டாடி பை
எதுக்குமா சுரேஷ் தேடுற? அவங்க கிட்ட நான் பேசணும். இட்ஸ் டூ லேட் மா. அவன் ஏர்போர்ட்டுக்கு போயிட்டு இருக்கான். ஆட்டோ வரும்மா. எங்கமா போனா? ஏர்போர்ட் போணும். சீக்கிரம். गियर केबल कटाइज मा गॉड இங்க உட்கார்ந்து அழுதுட்டு இருக்க. நீ எல்லாரும் என்ன ஏமாத்திட்டீங்க. முக்கியமா சுரேஷ். அந்த சுரேஷ்க்கு உனக்கும் தான் எந்த விதமான சம்பந்தம் இல்லைன்னு எப்போ சொல்லிட்டீங்க? சொல்ல சொல்ல முடியல. ராஜி, கால்ல மிதிப்படுற கல்ல கூட செதுக்கி சிலையாக்கிட்டா அது கையெடுத்து கும்பிடுற சாமி ஆயிடும். காதலும் அப்படித்தான். மனசு அதை அங்கீகாரம் பண்ற வரைக்கும் அந்த காதலுக்கு மரியாதையே இல்லை. பட் ஒன்ஸ் மனசு வச்சுட்டா அது மறக்க முடியாது, மறக்க முடியாது, மனச மாத்திக்க முடியாது. மாரதங்களுக்கு பத்தி நீ பேசுறியா? ஐ அம் சாரி நந்தினி, இந்த இடத்துல கண்டிப்பா நான் பேசி ஆகணும். உச்சவமூர்த்தி ஊர் புற சுத்தி வந்தாலும் கடைசியா வந்து சேர்ற இடம் சன்னிதானம் தான். நந்தினியை பொறுத்தவரை அவளுடைய சந்தோஷம் மணி தான் சன்னிதானம் மணி தான். ஐ அம் சாரி மம்மி, என்ன புரிஞ்சே என்ன புரிஞ்சுக்காம சுரேஷ் போயிட்டானே. சுரேஷ் போகலன்னா அவன் உன் புரிஞ்சுக்கிட்டது அர்த்தமா? என்ன புரிஞ்சுக்கிட்டு அவன் போயிருப்பானா? லுக் யோ, உன்னை அவன் புரிஞ்சுக்கிட்டானா இல்லையாங்கறத நேரம் அவன்கிட்ட போய் கேளு. எப்படி கேக்குறது? அதோ கூப்பிடு தூரத்துல தான் இருக்கான் அவன், நேரம் போய் கேளு. டைம் சந்திரிமா, எப்படி மா சுரேஷ் எனக்கு புரியல? இத பாரு ராஜி, நீ உங்க அம்மாவே புரிஞ்சுக்கலையே. இதுல புரியறதுக்கு என்ன இருக்கு? ஒண்ணுமே இல்லையே. இனிமே சுரேஷ் தான் உனக்கு எல்லாம். நீ போமா. நீ போறதுக்கு முன்னாடி நந்தினி பண்ணி அபிப்பிராயத்தை கிளியர் பண்ணிட்டு போ. விட்டுடுங்க கல்யாண், வேண்டாம். நீ போமா. ராஜி, 18 வருஷமா கூட இருக்கற உன்னை தவிர உங்க அம்மா மனசுல யாரும் வர முடியாதுன்னு தெரியல உனக்கு? கல்யாண், என் பொண்ணு சந்தோஷம் போக விடுறீங்களா? ஒன்னும் சொல்ல வேண்டாம். நந்தினி என்னால சொல்லாம இருக்க முடியல. அவ டைம் செஞ்சு விட்டுடுங்க. ஒண்ணுலமா, நீ போ. ஏ வந்துட்டியா? இப்ப போனது பாம்பே ஃப்ளைட்ல.
ஏன் நந்தினி என்ன ராஜி கிட்ட உண்மையை சொல்ல விடல? எந்த பொண்ணும் தாய தப்ப நினைக்க மாட்டா. அப்படி ஏன் நினைச்சாலும் அவன் பொண்ணு தானே. பரவாயில்ல. அனே பாவது அவளுக்கு புரியும். என்ன புரியும்? மறுபடியும் இப்ப கூட நீங்க எவ்வளவு அழகா இருக்கீங்க தெரியுமா? ஆமாங்க. அந்த அந்த காதோரம் இருக்கிற அந்த சொட்டு முடி இருக்கு பாருங்க. இட்ஸ் ஜஸ்ட் பியூட்டிஃபுல். குட் மார்னிங் மேடம். குட் மார்னிங். குட் மார்னிங் மேடம். குட் மார்னிங் மேடம். என்ன நீங்க கேட்டபடி லோன் சாங்ஷன் ஆயிடுச்சா? வந்துச்சு மேடம். நான் சொல்லிருந்தேன். தேங்க்ஸ் மேடம். தேங்க்ஸ் எனக்கு எதுக்கு? நான் என்ன செஞ்சேன்? உங்க குழந்தைக்கு உடம்பு எப்படி இருக்கு? நான் கொடுத்த மருந்து கொடுத்தீங்களா? கொடுத்திருக்கேன் மேடம். இப்ப பரவாயில்லை. கேர்ஃபுல்லா பாத்துக்கங்க. ஒரு குட் நியூஸ், நீ கேட்ட ட்ரான்ஸ்ஃபர் ஓகே ஆயிடுச்சு. என்ன தேங்க்ஸ் சொல்றியா? ஆமா, பான் பரக்கத விட்டாச்சு. அப்புறம் ஊம்பு பாஷா. சாரி மேடம், மறந்துட்டேன். குட் மார்னிங் மேடம். நந்தினி மேடத்தால திருந்தினவா? திருப்பி தப்பு பண்ணுவாளோ? இவன் தப்பு பண்ண மாட்டான். ஆனா இவன் டென்ஷன் தாங்க மத்தவ பான் பரக்க போட ஆரம்பிச்சிருவா. என்ன இது? ஹாஸ்பிடல் பிரின்ஸ் லாடம் போட்டு நடுவுல குதிரை போட்டுருக்கோம். ரேஸ்க்கு மறுபடியும் போறோம். இப்ப நான் ரேஸ் பக்கம் தலை வச்சு கூட படுக்கிறது இல்ல. ஆரம்பிச்சிடுறது எடுக்கி போட.